Praise the Lord. Hallelujah. Praise. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரபு இயேசுக்கு பவித்திர நாம் கி மகிமா ஹோ. இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டத்திலே வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ் ராத் கே சமய இஸ் சிகாமே ஆகர் இக்கட்டே ஹுவே சபி பவித்திர லோகோங் கோ பிரபு இயேசு கே நாம் சே ஸ்வாகத் கர்தே ஹே. இது ஒரு ஆசீர்வாதத்தின் இரவு. ஆஜ் எக் ஆஷிஷ் பானே கா ராத் ஹே. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். பிரபு பரமேஸ்வர் கே கிண்ணோங் கே நீச்சே ஹம் யஹா ஆயே ஹே. அவரை தேடி வந்திருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். உனே டோண்ட் கர் யஹா ஆயவே ஹம் சபோங் கோ பரமேஸ்வர் ஆஷிஷ் கரேகா. அன்பானவர்களே, பிரிய பரமேஸ்வர் கே லோகோ, இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் மூன்று கூட்டங்களாக நடைபெறுகின்றது. இஸ் கன்வென்ஷன் கி சபா தீன் சபா கி ரூப் சே சல் ரஹி ஹே. இன்று மட்டுமே இரவு கூட்டம் நடைபெறுகிறது. ஆஜ் இஸ் ராத் கி சபா ஹோ ரஹி ஹே. நாளை பகல் பரிசுத்த ஆராதனை 8:30 மணிக்கு தொடங்கி நடக்கும். கல் சுபே பவித்ர ஆராதனா 8:30 பஜே சுரு ஹோகி. ஒரு மணியோடு இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நிறைவு செய்வோம். கல் துபேர் 1 பஜே தக் இஸ் கன்வென்ஷன் சமாப்த் ஹோகி. நாளைக்கு நீங்கள் வருவதோடு உங்கள் அன்பர்களையும் அழைத்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல் ஆப் அப்னே சாத் அப்னே பிரிய லோகோங் கோ பி லேகர் ஆனே கே லியே நிவேதன் கர்தே ஹே. இந்த இரவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு காணப்படுவோமாக. ஆஜ் இஸ் ராத் பரமேஸ்வர் ஹம் சபோங் கோ ஆஷிஷ் கரே இஸ் சாகத் கே சாத் யஹா ஹம் ரஹேங்கே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்திலே தேவனுடைய கிரியைகள் பலமாக இருக்கும். பவித்ர ஆத்மா ஜஹாம் மண்டலாதா ஹே வஹாம் பரமேஸ்வர் கி காரிய படி ஜோர் சே ஹம் தேக்தே ஹே. இரவு நாம் அதை அனுபவிக்க போகிறோம். இஸ் ராத் ஹம் உசே தேக்கேங்கே. ஆமென் சொல்லலாம். ஏக் ஆமென் கேங்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்றைக்கு கிருபையின் வாழ்வை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆஜ் ஆப் லோகோ சே கிருபா கே பாரே மே குச் பாதோங் கோ பதானா சாதா ஹூம். நமக்கு உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹம் சபோங் கோ பரமேஸ்வர் ஏக் ஹி ஜீவன் கோ தியா ஹே. இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும் என்றால் அது மிக சந்தோஷமானது. இஸ் ஜீவன் மே பரமேஸ்வர் கி கிருபா யதி ஹம் பர் பிரபல் ஹோகி தோ யே ஹமாரி ஆனந்த் கி பாத் ஹே. அந்த தேவனுடைய கிருபை இல்லாதது நல்லதான் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் இருக்கின்றன. வாழ்வை குறித்து நாம் தியானித்து பெற்றுக் கொள்வோமாக. ஆஜ் ஹம் பரமேஸ்வர் கி இஸ் கிருபா பரி ஜீவன் பாக்கர் யம் லோக் ஆஷிஷ் பாயங்க. பாருங்கள், இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரயோஜனமானது தான். தேக்கியே ஏ பங்கா ஜோ யஹா சல் ரஹா ஹே யே பஹுத் பிரயோஜன் கா ஹே. நான் ஒரே சத்தமா இருக்கு. லேகின் யே பஹுத் அவாஜ் தேதி. ரொம்ப பிரயாசப்பட்டு வீசி கொண்டிருக்கின்றன. யே அப்னா படி தம் சே சல் ரஹா ஹே. ஸ்டேஜ்ல மட்டும் எத்தனை வச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்டேஜ் மே தேக்கியே ஜித்னே பங்கா லகா ஹுவா ஹே. அவ்வளவு பிரயாசப்பட்டு கொஞ்சம் பிரயோஜனத்தை தந்து கொண்டிருக்கிறது. இத்தனை பிரயாஸ் கர்னே கே பாவஜூத் பி வோ தோடி பரிசிரம் கர் ரஹா ஹே. ஆனா அங்க ஒன்னு சுத்தி கொண்டிருக்கு பாருங்க. வஹா பே ஏக் கும் ரஹா தேக்கியே. ரொம்ப கூலா சுத்து. வோ ஏக் ஆராம் சே கும் ரஹா ஹே. இதுகள மாதிரி ரொம்ப ஒரு பிரயாசம் இல்ல. இஸ்கி ஜைசா வோ ஹட்பட் மே நீ சல்தா. ஒரு சத்தம் இல்ல. உஸ்கி அவாஜ் நஹீ ஹே. ஆனா அங்க இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள் சூப்பரான காத்து கிடைக்குது. லேகின் யஹா வோ பைட்டே வே லோக் கேதே ஹே கி பஹுத் படியா சே ஹவா லக் ரஹா ஹே. ஒருவர் சொல்லுகிறார் கடற்கரையில் உட்கார்ந்த போல காத்து வீசி கொண்டிருக்கிறது. ऐसा कह रहा था समुद्र के किनारे बैठा जैसे लग रहा है. அதான் கிருபை பெற்றவருக்கும் கிருபை பெறாதவர்களுக்குள்ள வித்தியாசம். यही है कृपा पाए वे लोग और नहीं पाए वे लोगों की फर्क होती है. அது கிருபை பெற்றது பாருங்க கூலா வேலை செய்து எவ்வளவு பெரிய பிரயோஜனம் உண்டாகி கொண்டிருக்கு. तो वो जितने बड़ी धूम से चल रहा है कितना प्रयोजन का है वो. பாவம் இதெல்லாம் ரொம்ப தான் பிரயாசப்படுது ஆனா அது கிருபை இல்ல. लेकिन ये सब बहुत काफी பிரயாஸ் கர்த்தா தோ ஹே லேகின் இஸ்மே கிருபா நஹீ ஹே. இதுதான் நமது வாழ்விலும். யஹி ஹே ஹமாரி ஜீவன் பி. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுகிறோம். ஆஜ் ஹம் மே அநேக காஃபி பிரயாஸ் கர்தே ஹே. ஆனா கொஞ்சம் பிரயோஜனம் தான் கிடைக்கிறது. லேகின் உன் சே தோடே ஹி பிரயோஜன் மில்தா ஹே. கொஞ்சம் ஆட்களுக்கு தான் பிரயோஜனப்பட முடிகிறது. தோடே ஹி லோகோங் கே லியே ஹம் பிரயோஜன் கா பன்தே ஹே. ஆனால் ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வந்து விட்டது என்றால் லேகின் ஹமாரி ஜீவனோ மே பரமேஸ்வர் கி கிருபா யதி மிலேகா ரொம்ப பிரயாசப்பட தேவையில்லை. ஹம் கடின் பரிசிரம் கர்னா நஹீ ஹே. அங்கே தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். வஹா பரமேஸ்வர் கி காரிய ஹோதா ரஹேகா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். காஃபி ஆஷிஷ் கா காரண் பனேகா. லேகின் வாழ்க்கைய ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? க்யா ஆப் அப்னி ஜீவன் में गड़ी परिश्रम चल कर रहे हैं? குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? क्या आप यह परिश्रम करते हैं कि परिवार को कैसे ले जाएं?
வேலையை செய்ய ரொம்ப வருத்தத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏ காம் கர்த்தே வக்த் கடி பரிஷ்ரம் கே சாத் கே ஆப் ஆகே பட் ரஹே ஹே? தொழில் வளர்ச்சியில் மிக கஷ்டப்படுகிறீர்களா? காம் தந்தா மே கே கடின் பரிஷ்ரம் கோ ஆப் சாம்னா கர்த்தே ஹே? எல்லாத்திலுமே ஒரே ஒரு விஷயத்தை கவனித்தால் போதும். ஆப் சபி பாதோ மே ஏக் விஷய கோ தியான் தேனா ஜரூரத் ஹே. தேவனுடைய கிருபை அதில் இருக்கிறதா? உன் மே கே பரமேஸ்வர் கா கிருபா ஹே? கிருபை இருக்கிறதென்றால் அவைகள் எளிதான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். यदि उनमें कृपा होगी तो वो आसानी रीति से आशीषों को लाएंगे. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து அடிக்கடி சிந்தித்திருப்பீர்கள். आप अपने जीवन के बारे में बार-बार सोचते होंगे. நான் எவ்வளவோ காரியங்கள் முயற்சி பண்றேனா ஏன் ஒரு சக்சஸை காண முடியவில்லை? लेकिन मैं काफी परिश्रम करता तो है लेकिन उनमें आशीष में नहीं देखता. நிறைய பிரயாசம் பண்றேன் ஆனா ஏன் மனதிருப்தி வருகிறது இல்லை? मैं कठिन परिश्रम करता हूं लेकिन उनमें से शांति नहीं मिलता. உண்மையில் அந்த தேவ கிருபை அங்க மிஸ்ஸிங் ஆக இருக்கிறது. सच में यदि देखेंगे तो उनमें परमेश्वर की कृपा छूटा हुआ है. அந்த கிருபை அங்க நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும். यदि परमेश्वर की कृपा को आप पाएंगे आपकी बड़ी भलाई होगी. இந்த கிருபையின் வாழ்வை குறித்து மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ் கிருபா கே ஜீவன் கே பாரே மே மே ஆப்கோ தீன் புனியாதி பாதோங் கோ பதாவுங்கா. முதலாவதாக கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். பைலா கிருபா கோ பிராப்த் கர் லே. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பைலா ஹம் கிருபா கோ பிராப்த் கர்னா காஃபி அவசர் ஹே. பரலோகத்தின் தேவன் நம்மை உண்டாக்கினார். स्वर्गीय परमेश्वर हमें सृष्टि किया. மனித வாழ்க்கையின் சகல காரியங்களும் அவருக்கு நன்றாக தெரியும். इस इंसान की सारे जीवन उनको अच्छी रीति से मालूम है. कुमारन येसु क्रिस्तु நம்மை போல மனுஷராக வந்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். पुत्र यीशु इस मानव के अवतार में आकर वो अच्छी रीति से जीवन जिया है. அகவேதான் அவரை குறித்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் என்று பைபிள் சொல்லுகிறது. इसलिए उनके बारे में ऐसा लिखा है कि हमारी दुर्बलों को जानने वाला एक प्रधान याजक है. அவர் நம்முடைய பிரயாசங்கள் கஷ்டங்கள் யாவையும் அறிந்திருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுகிறார். மானவ பிரஜாக்கு சாரி பரிசிரம் கஷ்டம் கோ அச்சி ரீதி சே ஜாண்ணேக்கு வஜை சே வோ ஹமாரே கிருபா கோ அண்டேல்னா சாதா ஹே. அவர் தந்திருக்கிற கிருபையானது அது இப்பொழுதும் எல்லாரும் அனுபவிக்க கூடிய அளவிலே அது ஆயத்தமாக இருக்கிறது. வோ ஹம் சபி லோக் அபி ஜோ ஹே வோ அனுபவ கர்ணே கா யோக்ய வோ தியா ஜாதா ஹே. தீத்துவின் நிருபம் 2 அதிகாரம் 11 வசனம். தீத்து கே கிதாப் தூசரி அத்தியாய் 14 ஆயத். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. சப் பிரகார் கே லோகோங் கோ பரமேஸ்வர் கே கிருபா கோ தேனே கி பிரபு நே பிரசன்ன ஹுவா. ஒவ்வொருவரும் இனி பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. हरेक लोग अब स्वर्ग से प्राप्त करना ऐसा नहीं है. பரலோகம் அதை நமக்கு தந்தருளி இருக்கிறது. स्वर्ग राज वो आज हमारे लिए उसे दिया हुआ है. அந்த கிருபை வெளிப்பட்டு விட்டது. ये कृपा प्रकट हुई है. அந்த கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. वो कृपा हम सभी के ऊपर प्रसन्न हुआ है. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிற அளவிலே. उन सभी लोग प्राप्त करने की योग्य. எல்லாருடைய கைக்கும் எட்டுகிற அளவிலே. सभी के हाथों में पहुंचने योग्य. தேவனுடைய கிருபை ஆனது பிரசன்னமாகி இருக்கிறது. परमेश्वर की कृपा प्रसन्न हुआ है. எப்படி இந்த கிருபை வெளிப்பட்டது? कैसे ये कृपा प्रकट हुआ? எபேசியர் 1:7 அழகாக சொல்லுகிறது. எபேசி கிதாப் பைலா அத்தியாய 7 வசனம் அச்சிரித்து லிக்கா हुआ है. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. उनकी कृपा की ஐஸ்வரியதா கி நிமித் இவருடைய இரத்தத்தினாலே. इनके लहू के द्वारा. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாப் சமா கி ஆசாத் இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்கே द्वारा हमें मिला है. இங்கே அவர் இவர் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? यहां वो அவர் ஏ करके किसके बारे में लिखा हुआ है? அவர் என்பது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லியிருக்கிறது. வே அர்த்த वो परमेश्वर के बारे में लिखा है. இவர் என்று சொல்லப்பட்டது தேவகுமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ करके कहा हुआ शब्द हमारा उद्धारकर्ता ईश
मसीह के बारे में लिखा हुआ है पितावानवरुडैये कृपयिन ऐश्वर्यतिनबडी पिता परमेश्वर की कृपा का ऐश्वर्यता का निमित्त அந்த பரலோகத்தின் தேவனானவர் பிதாவானவர் மிகுந்த கிருபை உள்ளவர் वो स्वर्गीय परमेश्वर जो है वो बड़ी कृपालु है எல்லாரையும் நேசிக்கிறார் सभी को प्रेम करता है எல்லாருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார் सबको मदद करता है அதனால தான் எல்லார் மேலும் கிருபையை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார் इसलिए सबके ऊपर अपने कृपा को देने की वो इच्छा किया है அதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம் यही है उनका कृपा का धन பணம் அதிகமாய் ஒருவரிடத்தில் இருந்தால் ஐஸ்வரியவான் என்று சொல்லுவோம் यदि हम कहेंगे किसी के पास ज्यादा है तो उन्हें धनवान कहते हैं பிதாவானவரிடத்தில் கிருபை மிக அதிகமாய் இருக்கிறதுனால் அதை கிருபையின் ஐஸ்வரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது स्वर्गीय परमेश्वर के पास अधिक कृपा होने के वजह से वो कृपालु इनकी कृपा का धन करके कहते हैं அந்த பெரிய கிருபையின் ஐஸ்வரியத்தின் ஒரு விஷயமாக उन बड़ी कृपा का ஐஸ்வரியதா की एक இந்த பாவத்தில் விழுந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு தயை செய்ய விரும்பினார் இன் பாபோ மே படவே லோகோங்க வோ தயா கர்னா சாஹா மனுஷர்கள் படுகிற எல்லா கஷ்டங்களுடைய அடிப்படை காரணம் பாவம் என்பதாகும் मानव प्रजा उठाने वाले सारे परिश्रम का मूल यानी कि पाप होता है படைத்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டே இருக்கிறோம் हमारा सृष्टिकर्ता परमेश्वर की अपसंत कामों को हम जान से अनजान से कर रहे हैं என்ன கேட்கிற சகோதரனே சகோதரியே मेरे शब्दों को सुनने वाले प्रिय भाई और बहन உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சொல்லுகிறாய் அல்லவா आपके जीवनों में आप अनेक कष्टों को सोच रहे हैं அதில் நீ சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் உன்மே ஆப் சோச்சினி வாலி ஜரூரி பாத் யே ஹே உன்னுடைய பேச்சிலேயோ செய்கையிலேயோ நடக்கையிலேயோ இந்த உன்னதமான தேவனை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாயா ஆப் அப்னே காம் கரம் பரிசிரம் மே இன் உன்னத பரமேஸ்வர் கி ஆப் பசந்ததா கோ க்யா ஆப் கர்தே ஹே அறியாமையினால் செய்து கொண்டிருக்கலாம் சாயத் அஞ்சான் சே கர்தே ஹோங்கே சில காரியங்கள் தெரிந்தும் கூட அதை மீறி செய்து கொண்டிருக்கிறீர்கள் குச் பாத்தோ மே ஆப் ஜான் பூச் கர் பி கியே ஹோங்கே இந்த தவறு தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் யஹி ஜோ கல்தி ஹே ஆப்கி சாரி சமஸ்யா கா காரண் ஹே நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு உடனடி அடுத்த ஆளை குறை சொல்லுகிறீர்கள் ஆப் அப்னே கஷ்டம் கோ துரந்த் நிவாரண் பானா சாத்தே ஹே குடும்பத்தை குறை சொல்றது பக்கத்து வீட்டுக்காரன குறை சொல்றது பக்கத்துல தொழில் செய்யறவன குறை சொல்றது இப்படி தான் பழகி இருக்கிறீர்கள் அப்னே கஷ்டம் கோ தூசரோ கோ தோஷ் லகாதே ஹி ஆப் ஜீ ரஹே ஹே இன்றைக்கு உங்களை சிந்தித்து பாருங்கள் ஆஜ் ஆப் அப்னே ஆப் கோ சோச் கர் தேகே அடுத்த ஆள்களில் இடத்தில் இருந்து அல்ல இந்த பிரச்சனை வோ தூசரோ சே ஆப்கி சமஸ்யா உத்பன் நஹி ஹோதி நீங்கள் உங்கள் படைத்தவருக்கு பிரியமாய் வாழவில்லை आप अपने सृष्टिकर्ता का प्रिय प्रसन्न जीवन नहीं जिया அதுக்கு பேரு தான் பாவம் इसी का नाम कहते हैं पाप அந்த பாவத்தின் காரணமா தான் நீங்க நீங்க அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வந்திருக்கிறது इस पाप के वजह से ही आप जितना कष्टों को झेल रहे हैं ये कारण बना இது உங்களை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும் ये बात हमारा सृष्टिकर्ता अच्छी रीति से जानता है அப்ப இந்த பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலை பெற வேண்டும் इस पाप से इंसान को आजाद पाना चाहिए அப்பதான் அவனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் தப் உன்கோ एक आनंद की जीवन मिलेगा ஆனா அந்த பாவத்தை மனுஷனால் ஜெயிக்க முடியவில்லை लेकिन इन पापों को इंसान छोड़ नहीं सकता நல்லவனாய் வாழ விரும்புகிறவர்களும் கூட நல்லதல்லாததை செய்து வாழ்கிறார்கள் जो अच्छा से जीना चाहते हैं वे भी अनकीर्ति के कामों को करता है அப்ப மனிதனுடைய அந்த விருப்பம் அந்த ஆசை அதையும் மிஞ்சி அவன் தவறு செய்கிறான் तो इंसान अपने चाहत से बढ़कर उस गलतियों को कर रहा है இந்த காரியத்திலே மனுஷனுக்கு உதவி செய்ய அந்த பிதாவானவருடைய பெரிய ஐஸ்வரியமான அந்த கிருபையிலே அவர் ஒன்றை செய்தார் इन बातों में इंसान को मदद करने के लिए स्वर्गीय परमेश्वर अपनी कृपा से वो इस योजना को किया அப்ப இந்த பாவத்தை மனுஷனால் வெல்ல முடியவில்லை इस पाप को इंसान उस जीत नहीं सकता மனுஷன் காக ஒரு உதவி செய்ய வேண்டும் इंसान के लिए मदद चाहिए அதற்கு தான் அவருடைய அந்த கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே इसीलिए ही वो अपने कृपा की ஐஸ்வரியதா की निमित्त இவருடைய இரத்தத்தினாலே इनके लहू के द्वारा இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு மசீஹ் கா லஹூ கே द्वारा அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் இந்த பெரிய உதவியை தேவன் செய்தார் तो இயேசு மசீஹ் கா லஹூ கே द्वारा ही इस बड़ी मदद
प्रभु हम आपके लिए किया है அந்த பெரிய உதவிக்கு பெயர் தான் பாப மன்னிப்பாகிய மீட்பு இஸ் बड़ी मदद का नाम है पाप क्षमा का निश्चय और हालेलुया சொல்லுவோ एक हालेलुया कहेंगे हालेलुया हालेलुया तो பாப மன்னிப்பாகிய மீட்பு என்பது நம்மை படைத்த தேவன் नमक सीधे मगा प्रिय उदवी इस पाप क्षमा का निश्चय जो है उन स्वर्गीय परमेश्वर हम आपके लिए किया हुआ बड़ी मदद है अदर के अंदर उदवी के नम्मिडत्तिल इरुंदु एदैयुम अवर एदिर्पार्क्कविल्लै उसकी उसके उसके लिए हम आपसे परमेश्वर कुछ भी नहीं चाहा मुळुक्क मुळुक्क इलवसमाग अदै तंदार बिल्कुल मुफ्त में हम आपके लिए वो दिया अदान इदु ओरु पेरिय कृपै इसी को कहते हैं उनकी बड़ी कृपा हालेलुया हालेलुया கிரியை செய்தவனுக்கு கொடுக்கப்படுகிறது கூலி என்று அழைக்கப்படும் जो मजदूर करता है उनको दिया जाता मजदूरी ஆனால் கிரியை செய்யாத ஒருவனுக்கு கிடைக்கப்படுகிறது பேர்தான் கிருபை जो मजदूर नहीं करता उनको दिया जाता उसका नाम है कृपा இந்த பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள इस पाप क्षमा की निश्चय को हम पाने के लिए நாம் எந்த ஒரு கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை हम कुछ भी परिश्रम यानी कि क्रिया करना नहीं है முழுக்க முழுக்க இலவசமாக தேவன் தந்திருக்கிறார் बिल्कुल वो हम आपके लिए मुफ्त में दिया है தம் சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் अपने एकलौता पुत्र यीशु मसीह को जगत में भेजा அந்த இயேசுவை நம் எல்லாருக்காக சிலுவையில் ஏறும்படி செய்தார் उन यीशु को हम सबों के लिए क्रूस पे चढ़ने की मदद अनुमति की இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் यीशु क्रूस पे मारा गया மரித்தார் मरा அந்த சிலுவை மரணத்தினாலே उस मृत्यु के वजह से இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இயேசு பாயாவா லஹூ के निमित्त நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று हम सबों को पाप क्षमा का निश्चय मिल रहा है சகோதரனே உன்னை அலைக்கழிக்கிற பாவம் ए प्रिय भाई आपको सताने वाली ये जो पाप है उन வாழ்க்கையில் பல சிக்கல்களை உண்டாக்குகிற இந்த பாவம் आपके जीवनों में कठिन संकट को लाने वाली ये जो पाप है அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு इस पाप से आजाद पाने के लिए ஒரு பெரிய கிருபை பிரசன்னமாக இருக்கிறது अब बड़ी कृपा प्रसन्न हुई है அதுதான் பாவ மீட்பாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு वही है पाप क्षमा का आजाद हालेलुया हालेलुया அது உனக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது वो आपके लिए पहले ही तैयार किया हुआ है இந்த உலகத்திலே इस दुनिया में நீங்கள் குற்றம் செய்தால் आप यदि गलती करेंगे குற்றத்துக்கு நியாயமான தண்டனை வழங்கப்படும் उस गलती की योग्य सजा मिलेगी அந்த தண்டனை முடித்த பிறகு அனுபவித்து முடித்த பிறகு उन सजा को हम भोगने के बाद உங்களுக்கு மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்கும் आपको क्षमा और आजाद मिलेगा ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி செய்திருக்கிறார் लेकिन यीशु मसीह ने कैसा किया நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை हम सबों को किए हुए पापों के लिए அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் अपने ऊपर लेकर நாம் செய்த பாவத்துக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனைகளையும் அவரே சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார் हमने किए हुए पापों की योग्य सजाओं को वो अपने ऊपर ले लिया நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் அனுபவித்து விட்டு நமக்கு தண்டனையிலிருந்து விடுதலையும் தந்திருக்கிறார் हम प्राप्त करने वाले सजा को वो अपने ऊपर लेकर हम आपको उन सजा से आजाद दिलाया ஆகவே இந்த கிருபை நீ செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிற கிருபையாய் இருக்கிறது इसलिए एक जो कृपा है हमारी सारे पापों से हमें आजाद करने वाली है இந்த கிருபை நீ செய்த பாவங்களில் எதேது ஆண்டவர் மன்னிச்சாரோ அதற்கு பிறகு அதிலே அதை அதற்கு தண்டிக்காத கிருபையாக இருக்கிறது ஏ ஜோ கிருபா ஹே ஹமாரி ஹரேக் பாபோம் கி சஜா கோ துபாரா தண்ட நஹி தேனே வாலி கிருபா ஹே இது போந்த ஒரு கிருபை உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது ஐசா ஏக் கிருபா ஹம் ஆப்கே லியே கை நஹி மிலேகா நம்மை படைத்தவர் நமக்காக செய்து தந்திருக்கிறார் ஹமாரா ஸ்ருஷ்டி கர்த்தா மேரே லியே ஆப்கே லியே கியா ஹே இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகள் அத்தனைக்கு முடிவு கட்டப்பட ஆஜ் ஆப்கி சாரி சமஸ்யா கா ஹால் ஹோனே கே லியே இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இஸ் ஏக் பாதோம் கோ ஆப் தியான் தே ஆம் நான் ஒரு பாவி
हाँ मैं एक पापी हूँ என்னிடத்தில் நிறைய குற்றங்கள் இருக்கிறது मेरे अंदर अनेक गुनाह है அறிந்தும் செய்திருக்கிறேன் அறியாமலும் செய்திருக்கிறேன் मैं जान से भी अनजान से भी किया हूँ இன்றைக்கு தேவன் இயேசு மூலமா எனக்கு அருள் இருக்கிற பாவ மன்னிப்பாய மீட்பை நான் அறிந்திருக்கிறேன் आज मैं मेरे लिए मसीह के द्वारा मिला हुआ पाप क्षमा की कृपा को मैं जाना இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க आज मुझे ये चाहिए करके आपको कहना चाहिए இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு को और देखें लेकिन इसकी सजा आपने उठाकर उसे पूरा किया नीर செய்து முடித்திருக்கிறீர் आप उसे पूरा किया அந்த பாவம் மன்னிப்பை எனக்கும் தார் उस पाप क्षमा की निश्चय को मुझे भी दीजिए இதுதான் விஷயம் यही है बात है எளிதான காரியம் बहुत आसानी रीति की बात है இந்த பாவம் மன்னிப்பாகிய கிருபை பிரசன்னமா இருக்கிறது इस पाप क्षमा की हमारे ऊपर प्रसन्न हुआ है இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது इस यीशु मसीह का क्रूस के द्वारा मिला है இது எல்லா மனுஷருக்கும் எல்லாருக்கும் என்று நாம் வாசித்தோம் इन सारे मानव प्रजा के लिए बोलकर हम बाइबल में पढ़े थे இது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் என்று பைபிள் சொல்லவில்லை ये मात्र मसीह लोगों के लिए है ऐसा नहीं लिखा है உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பாய் மீட்பை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் दुनिया के सारे मानव प्रजा के लिए ही परमेश्वर पाप क्षमा की निश्चय को तैयार किया है என் வார்த்தை கேட்க வாய்ப்பு கிடைத்த சகோதரனே சகோதரியே உனக்காகவும் இயேசு பாவ மன்னிப்பாய் மீட்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் मेरे इस शब्दों को सुनने वाले प्रिय भाई और बहन आपके लिए भी ईशु क्रूस पे अपना इस कृपा को तैयार किया है நீ விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் आज तू इसे विश्वास करेंगे तो उसे पा सकता है வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா கிருபைகளை விட இந்த கிருபை தான் மிக மிக முக்கியமானது जिंदगी में हम प्राप्त करने वाली सारी भलाइयों से बढ़कर यही है उत्तम होता பாவ மன்னிப்பாகிய கிருபையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பாப क्षमा की इस कृपा को यदि हम नहीं पाएंगे வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் நிறைந்து இருக்கும் ஜீவன் மே கஷ்ட அவர் முசீபத் பரா ரஹேகா எவ்வளவு உழைத்தாலும் மனதுக்குள் ஒரு சந்தோஷம் வராது ஜித்னே பி கட்டின் பரிசிரம் கரेंगे तो मन में शांति नहीं आएंगे நமக்குள் நல்ல சுபாவங்கள் உருவாகாது हमारे अंदर अच्छे स्वभाव नहीं बनेगा நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது हम दूसरों के लिए प्रयोजन की पात्र नहीं बन सकता அவைகளுக்கு மேலாக उससे अधिक உலகத்தில் மரணம் அடைந்தால் பாதாளத்தில் கண்களை திறக்க வேண்டிய பரிதாபம் வரும் अगर इस धरती में मृत्यु को सामना करेंगे तो हम पाताल में हम दुखों को उठाना पड़ेगा வேதனை உண்டாயிருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது उस அதலோக में वेदना है बोल के बाइबल में लिखा है பாதாளத்தில் போகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நியாய தீர்ப்பின் பொழுது அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது इस அதலோக में जाने वाले लोग आखिरी न्याय के समय वो आग की समुद्र मिलाया जाएंगे बोल के लिखा है அங்கே அவியாத அக்கினி वहां पे ना बुझने वाली आग जलती है सागाद पुळु वहां पे ना मरने वाली कीड़े होते हैं नित्य आखिनय स्थलम वो हमेशा हमेशा का वो एक दंड योग्य सजा है இதுதான் பாவ மன்னிப்பாகிய கிருபையை பெற்றுக்கொள்ள தவறுகிறவர்களுக்கு கிடைக்கிற துர்பாக்கியம் என்று பைபிள் சொல்லுகிறது यही है जो कृपा को पाने से इंकार करने वाले लोगों के लिए मिलने वाली अभाग्यता की स्वभाव இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுவேன் आज इस मेरे शब्दों को सुनने वाले आप लोग धन्य हैं உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற இந்த பெரிய கிருபையை நீங்கள் கேட்டீர்கள் आपकी सृष्टिकर्ता आपके लिए रखा हुआ बड़ी कृपा को आज आपने सुना है இந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் इस कृपा को आज ही प्राप्त करें இயேசுவே ஆர்மந்து சொல்லுங்க ஹே ஈஷு முஜே தே ஐசா கஹே அதுக்காக நீங்கள் பணம் கொண்டு வர தேவை இல்லை उसके लिए आप पैसे खर्च करना नहीं है பரிகார காணிக்கைகள் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை उसकी उपकार करना नहीं है ஆட்டையும் கோழியையும் கொண்டு வந்து பலி செலுத்த அவசியமே இல்லை अब जीव जंतुओं को लाकर बलि करने का जरूरत नहीं है சரீரத்தை அடித்து காயப்படுத்தி பலவித கிரியைகள் செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை आप अपने खुद की शरीर को घायल करने की जरूरत नहीं है இதெல்லாம் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்து முடித்து விட்டார் इन सबों को लेकर ही ईशु मसीह क्रूस पे सब खत्म किया இலவசமாக இந்த மீட்பை அருள் இருக்கிறார் आज मुफ्त में इस आजाद को हमारे लिए दिया है हालेलुया हालेलुया
हालेलुया इधे 2000 वर्षங்களுக்கு மேலாய் பிரசங்கிக்கப்பட்டு வந்தோம் ये पिछले 2000 सालों से प्रचार किया जा रहा है இது अनेक இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்குது ரொம்ப சங்கடமான காரியம் लेकिन अब तक अनेक इसे प्राप्त नहीं किए हैं ये काफी दुखों की बात है அன்பு சகோதரனே प्रिय भाई உனக்காக உன்னை படைத்தவர் தந்த இந்த பெரிய கிருபையாகிய பாவமன்னிப்பாகிய மீட்பை आपके लिए आपकी सृष्टिकर्ता दिए हुए इस पाप क्षमा की निश्चय को அறியாமையினாலே நீ மதமாற்றம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதை நீ இழந்து வெளியே நிற்கிறாயே आप अनजान के वजह से इसे धर्म परिवर्तन कहके आप इससे दूर क्यों खड़े रहते हैं அல்லது இது ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆள் சேர்ப்பதற்காக செய்கிறார்கள் என்று சொல்லி நீ இந்த நன்மையை இழந்து வெளியே நிற்கிறாயே आप ये सोचकर ये मसीह लोग अपने लोगों की झुंड इकट्ठा करने के लिए करते हैं करके सोचकर आप दूर खड़े रह जाते हैं நீ அப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது आप ऐसा कह सकते हैं लेकिन आप ये सोचें आपकी जीवन आपके हाथ में रहता है இன்றைக்கு நீ சிந்தித்தால் அது உனக்கு நன்மையாக முடியும் आज आप सोचेंगे तो आपके லிய आज भलाई का कारण होगा இவைகளை சிந்திக்காமல் யாரோ தூண்டி விடுகிறார்கள் என்று நீ சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாய் आज आप इसे नहीं सोचकर किसी और के वजह से आप इसकी वैरी बनकर खड़े हैं அவர்கள் தங்களோட அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது வேற ஒரு சுயநல நோக்கத்துக்காகவோ இதை பேசிக்கொண்டிருப்பார்கள் वो अपने राजनीति की वजह से इस बातों को आपसे कहते होंगे ஆனால் நீ அமர்ந்திருந்து உன்னை படைத்தவர் யார் என்பதை வந்து சிந்தித்து பார் आप ये सोचें कि आपका सृष्टिकर्ता कौन है இந்த பூமி எல்லாம் இவ்வளவு விஸ்தாரமா இருக்கிறதே இதை உண்டாக்கினவர் யார் என்று சிந்தித்தாயா विशाल इस दुनिया को सृष्टिकर्ता कौन है ये आप कभी सोचा है சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அந்த வானத்தின் அதிசயங்களையும் பார்க்கறாயே இதெல்லாம் படைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சிந்தித்தாயா आकाश सूरज चंद्रमा तारा सभी को देखने वाले आप इस सभी का सृष्टिकर्ता कौन है ये कभी आपने सोचा மனிதன் உலகத்தில் பல காரியங்களை ஆட்டி படைக்கிறான் ஆனால் தன் ஜீவன் மேல் தனக்கு அதிகாரம் இல்லையே அதை குறித்து சிந்தித்தாயா आज दुनिया में इंसान बहुत कुछ करता तो है लेकिन वो अपने जीवन के ऊपर प्रभुत्व नहीं कर सकता इसके बारे में आप क्या सोचा है இதெல்லாம் சிந்தித்தால் நாம் புரிந்துகொள்வோம் நம்மை படைத்தவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் इन सबों को यदि हम सोचेंगे तो हम ये समझ लेंगे कि हमारा सृष्टिकर्ता मात्र एक ही है அவரை நாம் உண்டாக்கவும் முடியாது அவரை நாம் கைக்குள் வைத்து நடத்தவும் முடியாது உன்னை हम सृष्टि नहीं कर सकता उन्हें हम अपने हाथों में नहीं रख अवर सकता நம்மை உண்டாக்கின தெய்வம் वो हमारी सृष्टिकर्ता परमेश्वर நம்மை தமது கரத்தினால் நடத்துகிற தெய்வம் वो हम आपको दाहिने हाथों से अगुवाई करने वाला परमेश्वर சிந்தனைகளில் தெளிவு பரப்பதாக हमारी सोचों में एक अनुभव आना चाहिए यार மேலும் கோபத்தோடோ வேறு செய்திகளை கேட்டதனால் உள்ள காயத்தோடு நான் பேசுகிறதில்லை உங்கள் நன்மைக்காக திட்டவும் தெளிவுமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் हम लोग ये किसी और की दुखों की वजह से हम नहीं बोलते हैं आपकी भलाइयों के लिए इन बातों को मैं बताता हूं இன்றைக்கு இந்த பெரிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள इन बड़ी आजाद की कृपा का पाने के लिए நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் आप एकमात्र काम करना चाहिए தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் ढूंढेंगे तब हम पाएंगे हालेलुया हालेलुया தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் आप ढूंढेंगे तो पा सकते हैं मत्ती सुसमाचार 7 की 7 में पढ़ते हैं தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் आप ढूंढेंगे तब पाएंगे நான் சொல்லுவதை கூட நம்ப முடியவில்லையா क्या आप मैं जो कह रहा हूं आप विश्वास नहीं कर सकते சரி நீங்கள் தேடுங்கள் क्या आप ढूंढिए கட்டாயம் கண்டடைவீர்கள் आप पा सकते हैं हालेलुया हालेलुया ஆமோஸ் 5:4 சொல்லுகிறது ஆமோஸ் கி கிதாப் 5 கி 4 में पढ़ते हैं அதிலே 4 முதல் 5 வரைக்கும் வாசியுங்கள் 4 से 5 तक पढ़ेंगे கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பெத்தேலை தேடாதேயுங்கள் கில்காலிலும் சேராதேயுங்கள் பேசமாவுக்கும் போகாதேயுங்கள் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் மிக எச்சரிப்பாகவும் தெளிவாகவும் கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு பேசி இருக்கிறார் यहां बड़ी सावधान रीति से भविष्यवक्ता की वजह से प्रभु ने यहां लिखा है என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் मुझे ढूंढेंगे वहां लिखा हुआ है அப்பொழுது பிழைப்பீர்கள் तब आप जिएंगे
ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் क्योंकि परमेश्वर हम आपके लिए सब कुछ कर चुका है பெரிய பாவ மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் बड़ी पाप क्षमा को हमारे लिए किया है இதைப் பெற்றுக்கொள்ள उसे पाने के लिए கர்த்தரை தேடுங்கள் प्रभु को ढूंढेंगे பெத்தேலை தேடி போகாதிருங்கள் பெத்தேல் கோ ढूंढ कर ना जाएं பெத்தேலிலே அந்த இஸ்ரவேலர்கள் கண்டுகுட்டியை செய்து வைத்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள் பெத்தேல் जगह में उन दिनों के इजरायली लोगों ने बैल बनाकर वहां आराधना कर रहे थे ஆகவே வானத்திலும் பூமியிலும் உண்டாயிருக்கிற யாதொன்றுக்கொப்பதாக ஒரு சொரூபத்தை செய்யாதிருங்கள் என்று சொன்னாரு அந்த கர்த்தரை தேடுங்கள் इसलिए आप अपने लिए आकाश में और धरती में कोई भी मूर्ति ना बनाना करके कहा वह परमेश्वर के हम खोजेंगे உங்களை படைத்த ஒருவர் ஜீவனோடு இருக்க எதற்கு படங்களும் சிலைகளும் आपका सृष्टिकर्ता एक आज जिंदा है उनकी तुल्यता में क्यों मूर्त और तस्वीरों को मानेंगे इसलिए ही परमेश्वर कहता है कि बेतेल को ढूंढ कर ना जाएं किलगालिले போய் சேராதிருங்கள் பெர்காள் में ना पहुंचे பெர்சபாவுக்கு போக வேண்டாம் பெர்சபா में ना जाएं இங்கெல்லாம் அன்னிய தெய்வங்களுடைய காரியங்கள் வைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போன சம்பவங்கள் நடந்த ஊர்கள் இன் சவி जगहों में पिछले दिनों में अन्य देवताओं को ढूंढ कर भटके हुए स्थानों हैं இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்திருக்க ஏன் மனிதரை தேட வேண்டும் ஏன் அன்னிய தெய்வங்களை தேட வேண்டும் आज परमेश्वर आपके लिए सब कुछ कर चुका है हम क्यों दूसरों को ढूंढना चाहिए நீங்கள் உங்களை படைத்த தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் आप अपने सृष्टिकर्ता परमेश्वर को ढूंढिए तब आप जी सकते हैं हालेलुया हालेलुया சகயு என்பவன் எரிகோ என்கிற பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான் ஜக்கை நாமக व्यक्ति எரிகோ நகர் में जी रहा था அவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டன उनके जीवन में काफी परेशानियां आ रही थी அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை இருந்தது उनका एक सरकार की नौकरी था அந்த வேலையில் நல்ல பணம் கிடைத்தது उस नौकरी के बजाय काफी धन कमाया சம்பளம் கிடைத்தது उनका वेतन मिला லஞ்சம் வாங்கினான் लिया ஊழல் கூட செய்திருப்பான் वो अन्याय किया இப்படி ஏகப்பட்ட பணம் சம்பாதித்தான் इस वजह से वो काफी धन अपने लिए इकट्ठा कर लिया வீடு நிறைய பணம் இருந்தது घर पूरा पैसे से भरा हुआ था ஆனால் அந்த வீட்டில் ஒரு நாளும் நிம்மதி இல்லை लेकिन उस घर में कभी भी शांति नहीं था அழகான வீடு கட்டி இருக்கிறான் सुंदर से घर बनाया ஆனால் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை लेकिन उस घर में आशीष नहीं था இப்படி இருக்கும் பொழுது தான் इसी अनुभव में जब वो रहा பணம் வாழ்க்கை ஆசீர்வதிக்காது पैसे जीवन को आशीष नहीं कर सकता நல்ல வீடும் நல்ல வேலையும் ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட முடியாது अच्छा घर और अच्छा नौकरी हमारे लिए आशीष का कारण है बोलकर हम नहीं कह सकते இதெல்லாம் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை लेकिन ये सब कुछ होने के बावजूद भी हमारे अंदर शांति नहीं है அப்பொழுதுதான் அவன் இயேசுவை கேள்விப்பட்டான் इसी परिस्थिति में उन्होंने यीशु को ढूंढ कर गया அவன் செய்த நல்ல காரியம் அந்த இயேசுவை தேடினான் वो एक अच्छा काम किया यीशु को ढूंढ कर गया அவரை காண வகை தேடினான் उनको देखने की लालच करता था ஒரு நாள் இயேசு அவனுடைய பட்டணத்துக்கு வந்தார் लेकिन एक दिन यीशु उनके शहर में आया ஓடி சென்று அவரை பார்க்க ஒரு அத்திமரத்தின் மேல் ஒளித்திருந்தார் वो दौड़कर उन्हें देखने की प्यासा में वो जंजीर के पेड़ में उठ गया ஆனால் இயேசு அவனை பேர் சொல்லி அழைத்து அவன் வீட்டுக்கு நான் தங்க வருவேன் என்று சொன்னார் तो परमेश्वर उनका नाम लेकर बुलाया और उनका घर में मैं आना चाहता हूं करके कहा அந்த தேடுகிற உள்ளத்தை இயேசு எப்பொழுதும் அறிந்து கொள்கிறார் परमेश्वर अपने को जो ढूंढता है उनकी हृदय को वो पहचान लेता है அதே சகயுவின் நிலைமையில் இந்த வார்த்தை கேட்கிற யாராகிலும் இருக்கிறீர்களா उसी ஜக்கை की हालत में आज इस वचन को सुनने वाले अगर कोई इधर है क्या நல்ல வேலை இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை आपके लिए एक अच्छा नौकरी है लेकिन आपको शांति नहीं है வீடு கூட கட்டி விட்டேன் ஆனால் வீட்டில் ஒழுங்காய் தூங்க கூட முடியவில்லை एक अच्छा सुंदर घर तो बना लिया लेकिन घर में अच्छा नींद नहीं है பணமும் பொருளும் செல்வமும் தோட்டங்களும் வயல்களும் விளைநிலங்களும் கூட இருக்கின்றன ஆனா ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை पैसे धन खेती बाड़ी सब कुछ तो है लेकिन जीवन में कभी शांति नहीं है அப்படி இருக்கிறீர்கள் என்றால் क्या ऐसा आप यहां बैठे இன்றைக்கு இயேசுவை தேடுங்க आज आप यीशु को ढूंढिए यीशु अंदर की सखई வீட்டுக்கு வந்தா यीशु उस दिन जक्कई के घर में आया அவர் வீட்டுக்கு வரும் வழியிலேயே வோ உன்
उनका घर जब आ रहा था सगई चोना जकई ने कहा यीशुवे हे यीशु नान ये नास्तील पादिये ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் मैं अपना धन की आधे हिस्सा मैं गरीबों को बांट दूंगा யாரிடத்திலிருந்தெல்லாம் அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ எல்லாருக்கும் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் अगर मैं किसी से अन्याय रीति से कुछ लिया तो उनको चार गुना करके लौटा दूंगा அப்ப அவனுக்குள் இந்த பணம்லாம் நான் அநியாயமா வாங்குனது தப்பு என்று உணர்த்தப்பட்டு விட்டான் वो उसी समय ये पहचान लिया कि मैं अन्याय से जो कुछ लिया ये गलत है அவன் ஆண்டவருக்கு விரோதமா செய்த பாவம் மக்களுக்கு விரோதமா செய்த பாவம் இன்னதென்று அன்றைக்கு உணர்ந்து கொண்டான் वो उस दिन ये पहचान लिया कि परमेश्वर के विरोध मैंने क्या की लोगों के विरोध मैंने क्या किया உடனே அதை விட்டுவிட தீர்மானித்தான் वो तुरंत ये निर्णय लिया कि उसे मैं छोड़ दूं அப்படி அவன் இயேசுவை தேடி நல்ல வழியில் நடக்க ஒரு தீர்மானம் எடுத்த பொழுது उसी समय वो ये निर्णय लेकर मसीह के मार्गों में चलने का जब वो निर्णय लिया था உடனே இயேசு சொன்னார் तुरंत यीशु ने ये कहा இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது आज इस घर में उद्धार आया है हालेलुया हालेलुया உன் வாழ்க்கைக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு एक जीवनों में पाप क्षमा की जो आजाद है அப்பொழுது உங்கள் வீட்டுக்கு இரட்சிப்பு तब आपका घर में उद्धार आएगा வாழ்க்கை முழுவதுக்குமே இரட்சிப்பு விடுதலை सारा जीवन में आजाद और उद्धार मिलेगा அதான் ஏசாயா 55:7 சொல்லுகிறது ஏயே ஏசாயா கிதா 55 का 5 में लिखा हुआ துன் மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அதர்மி अपने मार्ग से पापी अपनी सोच और योजना से अपना मन को फिरा ले अवर अवन मेल मनदुर्गुवार वो उनके ऊपर तरस खाएगा நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன் वो अपना परमेश्वर के पास आए அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுகிறார் वो क्षमा करने में अपना दयालु है அல்லேலூயா அல்லேலூயா இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே பிரிய परमेश्वर के लोगों உங்கள் வாழ்வில் கூட சில பின்மாற்றங்களுக்குள் இருக்கிறீர்களோ आप अपने जीवन में पीछे अटे हुए हैं पाप क्या आपके अंदर फिर से आ गया மறுபடியும் இந்த தீர்மானத்துக்குள் வாருங்கள் फिर से एक बार आप ये निर्णय लीजिए மனம் திரும்புங்கள் मन फिरना चाहिए உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் उन परमेश्वर के ओर अपना मन को फिरा ले உங்களுடைய அநியாயமான காரியங்களை விட்டுவிடுங்கள் आपकी इस अन्यायी बातों को छोड़ दें அக்கிரம சிந்தைகளை நிறுத்தி விடுங்கள் उन बुराइयों को अपने जो मन में है उसे इनकार करें यीशु संपादित இந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக यीशु ने कमाया हुआ इस बड़ी कृपा को आज आप प्राप्त कर ले இன்றைக்கு வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறதா क्या आपके जीवन आज डगमगा रहा है நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா क्या आप इस अशांत जीवन जी रहे हैं இன்றைக்கு यीशु அண்டை வாருங்கள் आज यीशु मसीह के पास आइए यीशुவை தேடுங்கள் यीशु को ढूंढें கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் परमेश्वर यीशु आपको उद्धार கிருபை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறது உன்கே கிருபா ஆஜ் ஆப் பிராப்தி கர்ண யோகிய ஹே அல்லேலூயா அல்லேலூயா கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரோ கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரோ என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா தந்தாலே போதோ என் இயேசு ராஜா சாரோதி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதோ அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளோ சொல்லுவோமா அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளோ இளவுண்ட மலையே புகலே
நம்பீரு புயல் வீசும் வாழ்வு பாதுகாத்தருளோ புகழிடம் கண்ட இடமெல்லாம் ஓடி தஞ்சம் கிடைக்காமல் வாழ்கிறவர்கள் இயேசுவே உங்கள் புகழிடம் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்போர் தீபமாய் வாழ் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்போர் தீபமாய் வாழ் என் இயேசு ராஜா சாயோனின் ரோஜா உமது கிருபையை தாரும் இயேசுப்பா அலைபோதும் வாழ்க்கையிலே அசையாமல் நான் செல்ல இந்த மகாபெரிய கிருபையை எனக்கு தாரும் ஆமென் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா இந்த கிருபையை பெற்ற மக்கள் கர்த்தரை துதிப்போமா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் दूसरी एक बातों को मैं आपको बताना चाहता हूँ कृपा के கீழ்ப்பட்டிருங்கள் कृपा की आज्ञा माने कृपा வாழ்விலே முதல் காரியம் கிருபையை பெற்றுக்கொள்வது इस कृपा की जीवन में पहली बात यह है कि उन्हें प्राप्त करें இரண்டாவது பெற்ற கிருபைக்குள் கீழ்ப்பட்டிருப்பது जो पाए हुए कृपा की आदीन रहना है இந்த கிருபை என்பதுதான் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியது यह कृपा ही है जो जीवन को आशीष करता है ஒரு விசை இந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் एक बार हम उसे प्राप्त करेंगे கிருபாடு இந்த கிருபைக்கு கீழே வாழ வேண்டும் दूसरा उस कृपा की आदीन में ही जीना होगा இந்த தேவ கிருபையும் மிஞ்சி போய் விட கூடாது उस परमेश्वर की कृपा से बढ़कर करना नहीं चाहिए இந்த தேவ கிருபை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகி போக கூடாது इस कृपा की बाएं या दाएं जाना नहीं चाहिए இந்த கிருபை விட்டு பின்வாங்கி போக கூடாது इस कृपा का ओर से पीछे हटना नहीं चाहिए கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் इस कृपा की आदीन में रहना चाहिए இந்த கிருபை பெற்ற தேவ மக்களே प्रिय परमेश्वर का कृपा को पाए हुए लोगों நீங்கள் கால எல்லாம் இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் आप अपनी जिंदगी में इस कृपा की आदीन रहना चाहिए வாசியுங்கள் ரோமர் 6:14 படிங்க ரோமியோ की किताब 6:16 ஆயத் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களை பாவம் மேற்கொள்ளாது इस कृपा का आदीन में जो रहते हैं उन्हें पाप प्रभुता नहीं कर सकता अब अंदर पावम என்ற விஷயத்தை கவனிங்க यहां पे इस पाप की बातों को ध्यान दीजिए இதுதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு நான் சொன்னேன் यही है सारी हमारी समस्या का कारण அந்த பாவத்தை தான் மன்னித்து அதிலிருந்து விடுதலையை இயேசு தந்தார் அந்த கிருபையை குறித்து தான் இவ்வளவு நேரம் பேசினேன் उस कृपा को परमेश्वर देकर ही हम आपको पाप क्षमानी चाहिए दिया इसी के बारे में मैं अब तक आपसे बात कर रहा ஆனா இந்த பாவத்தோட தன்மை என்ன தெரியுமா उस पाप का स्वभाव क्या है அது திரும்பவும் நம்மிடத்தில் வந்து கூடிய இற முயற்சிக்கிறது उसकी स्वभाव यह है वो दोबारा हमारे अंदर आना चाहता है உங்கள் வாழ்விலே அது பல காலம் வாழ்ந்து பழகி விட்டது आपके अंदर वो काफी समय तक जीकर आदत हो गया ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகாபரிய இரட்சிப்பை பெற்றதனால் அந்த கிருபையினாலே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் लेकिन परमेश्वर की उस बड़ी कृपा के वजह से आप पाप से आजाद प्राप्त कर लिया இப்ப திரும்ப அந்த பாவம் உள்ளே வர முயற்சிக்கிறது अब दोबारा वो पाप आपके अंदर आप प्रवेश करना चाहता है ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் ये हम सब इंसान की जिंदगी भर होने वाली ये समस्या है ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இந்த பாவம் திரும்ப இவனுக்குள் குடியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறது एक एक दिन एक एक घड़ी ये पाप हमारे अंदर फिर से प्रवेश होना चाहता है அதான் பாவம் நம்மை மேற்கொள்ளுவது इसी के बारे में हम जानते हैं पाप को हम प्रभुता करना चाहिए காயினை பார்த்து கர்த்தர் சொன்னார் கயின் को देखकर परमेश्वर ने कहा பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கிறது पाप जो है वो आपके घर का चौखट में पड़ा है அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கிறது उसका जो आशा है वो तेरे प्रति रहता है இப்பொழுது நீ அதை ஆண்டு கொள்ளுவாய் अब तू उसे प्रभुता करेगा அழகான ஆலோசனை
மகனை கர்த்தர் கொடுத்தார் அச்சா சலா ஜோ ஹே பரமேஸ்வர் உனே தியா மகனே பாவம் உன் வீட்டுக்குள்ள இன்னும் வரல ஏ பிரியே பேட்டே பாப் ஜோ ஹே வோ ஆப்கீ கர் अंदर अभी तक नहीं आया वो वासपड़ीले पड़ते रहकर वो आपके घर के द्वार में खड़ा है वो मेला तो ரொம்ப ஆசையா இருக்கு वो आपका प्रीति पसंद करता उन्हें எப்பொழுது விழுங்கலாம் என்று वो आपको कब वंचित करेंगे करके எப்பொழுது உன் வீட்டுக்குள் உன் வாழ்க்கைக்குள் குடியேறலாம் என்று जब आपके अंदर और आपकी जीवन में प्रवेश करेंगे करके उन्हें பழையபடி ஆட்டி படைக்கலாம் என்று वो आपको पुराने अनुभव में जब से प्रभुता करेंगे करके ஆனால் இப்பொழுது நீ நினைத்தால் அதை ஆண்டு கொள்வாய் लेकिन आज आप यदि सोचेंगे तो वो उस पाप की आप प्रभुता कर सकता है नहीं அதை மேற்கொள்ள முடியும் आप उस पर प्रभुता कर सकता है அந்த காயினுக்கு சொன்னார் காயின் को प्रभु ने बोला அவனால அதை செய்ய முடியாம போச்சு तो उनको वो कर नहीं सकता அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான் उन्होंने पाप की जगह दे दिया அது உள்ள வந்துருச்சு वो उनके अंदर आ गया கொலை பாதகத்தை கிளப்பி விட்டு वो एक खून की स्वभाव को उस पर उंडेल दिया तंबी खोल वैतद अपने भाई को खून करने की लालसा दिया கர்த்தருடைய சாபத்தை பெற்று கொடுத்தது वहां पे परमेश्वर की स्त्राफित को खमा कर दिया இதுதான் அந்த பயங்கர போராட்டம் यही है वो बड़ी कठिनता का समस्या இன்றைக்கும் இந்த பாவம் அடிக்கடி ஒவ்வொரு ஒரு வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்குற आज भी वो पाप जो है हर एकों की द्वार में लड़ रहा है இதயத்து வாசப்படியில படுத்து கிடக்குறது இதயத்துல அடிக்கடி பாவம் செய்யக்கூடிய சிந்தனைகள் इसलिए आपके अंदर हमेशा बार बार वो पाप करने की जो सोच है वो आते रहता है அந்த வீட்டுக்குள்ள பாவத்தை தூண்டுகிற செயல்கள் வந்து கொண்டே இருக்கும் उस घर के अंदर पाप कराने का मौका बार बार मिलते ही रहता है உடனே புரிந்து கொள்ளணும் பாவம் வந்து படுத்துகிறது आप तुरंत सावधान होना चाहिए कि आपके फाटक में पाप प्रवेश होना चाहता है நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் यदि हम उस पे प्रभुता करना है तो புதிய ஏற்பாடு மிக தெளிவாய் சொல்லுகிறது नए नियम अच्छी रीति से बताता है कृपा के கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது कृपा की आदिन में यदि हम रहेंगे तो वो हम पर प्रभुता नहीं कर सकता हालेलुया चलो हालेलुया कहेंगे हालेलुया कृपा के கீழ இருக்கிற ஒருத்தர பாவம் அட்டாக் பண்ணவே முடியாது जो कृपा की आदिन में रहते हैं उन पर पाप प्रवृत्ता कर नहीं कर सकता இந்த கிருபை தான் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் ஆக நமக்கு இருக்கிறது ये कृपा जो है हमारे लिए बड़ी सुरक्षा बना है தேவனுடைய தயவு इन परमेश्वर की कृपा அந்த தயவை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது उन दया को सोचकर जब हम जिएंगे அந்த கிருபையை அனுதின வாழ்வில் அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது उस कृपा को हम अपने जीवन में महसूस करता जिएंगे எந்த ஒரு பாவமும் நம்மை தாக்கி ஜெயமடக்க முடியாது कोई भी पाप जो है हम पर प्रभुता नहीं कर सकता आमेन आमेन எத்தனை பேர் பாவத்தின் போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் आप में कितने लोग अब तक पाप की इस सजा में पड़ा हुआ रहता है வெளிய சொல்ல மாட்டோம் हम किसी को नहीं बताते तो नहीं இதயத்தின் வாசப்படியில் பாவம் கிடக்குது लेकिन आप अपने मन की फाटक में पाप पड़ा हुआ है ஆனால வராத சிந்தனை எல்லாம் வருது इसलिए आप जो नहीं चाहते वो सब सोच आपके मन में आ रहा आघात நினைவுகள் எல்லாம் வருகிறது आपका जो होना नहीं था उस अनुभव आपके लिए गुजर रहा है और அவசியம் இல்லாத இடத்துல கோபம் வருகிறது ये जहां जरूरत नहीं था वहां आपके लिए गुस्सा आ रहा है நம்முடைய காரியங்கள் நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி போறது போல இருக்குது हम अपने आप को कब कब अपने वश में नहीं रख सकता है அதுதான் உணர்ந்து கொள்ளுங்கள் பாவம் வந்து அது அது வாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறது यही है पाप अब सावधान होना है वो अपने मौका ढूंढ रहा பாவத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன் இஸ் பாபோம் கோ லானே வாலா ஷைத்தான் ஹோதா ஹை அவன் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறான் வோ குமா ஃபிரா ஆதா ஹை ஆனால் தேவ பிள்ளையே நீ பயப்படாதே ஹே பிரிய பரமேஸ்வர் கே லோகோ ஆப் மத் டர் உனக்காக இயேசு இந்த பாவத்தை சிலுவையில் முழுமையும் செய்திருக்கிறார் ஆப்கே லியே மசி இயேசு கிருஸ் பே இஸ் பாபோம் கோ பூரி ரீதி சே ஜீத் லியா அந்த சிலுவையில் வெளிப்பட்ட கிருபை உன்னை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல உன்னை பாதுகாப்பதற்கும் போதுமானது உஸ் கிருபா ஜோ கிருஸ் பே प्रकट हुई आपको आजाद करना मात्र नहीं आपको रक्षा भी करेगा हालेलुया हालेलुया वालिब तंगबी तंगची प्रिय जवान युवा युवती लोगों இந்த பயங்கரமான உலகத்துல எனக்கு இயேசுவுக்காக வாழ முடியலன்னு சொல்லி நினைக்கிறியா इसी दुनिया में मैं मसीह यीशु के लिए जी नहीं सकता क्या आप ऐसा सोच रहे हैं यो காண்பதெல்லாம்விலும் பாவம் இருக்கிறது கேட்கிற எல்லாவற்றிலும் பாவம் இருக்கிறது எங்கும் கூடும் இடத்திலெல்லாம் பாவம் இருக்கிறது क्या आप ऐसा सोचते हैं जहां देखे वहां जहां जाए वहां पाप भरा हुआ है எப்படிதான் பாவத்தை ஜெயித்து ஜீவிக்க முடியும் मैं कैसे उस पाप को प्रभुता कर सकता जीत सकता உன்னுடைய பலத்தால் முடியாது
आपके बल से वो नामुमकिन है उड़े ज्ञान थाल मुड़िया आपके ज्ञान से वो नहीं होगा नी चल रही है ना नल्ला विल पावर रखने अंद शक्ति नाल मुड़िया आप जो कहते हैं मैं खुद कर सकता हूँ उससे नहीं होगा கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழ்ப்பட்டிரு ஆஜ் மசீஹ் கா இஸ் கிருபா கி ஆ தின் மே ஆப் ரஹே எந்த பாவமும் உன்னை மேற்கொள்ளாது கோய் பி பாப் ஆப் மே பிரபுத்த நை கர் சக்தா ஹை ஹalleluya ஹalleluya இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் ஆஜ் ஹம் இஸ் கிருபா கி ஆ தின் மே ரஹனா சாஹியே தொடர்ந்து அந்த ரோமர் 6 ஆம் அதிகாரத்தில் 15 தொடங்கி கடைசி வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது இசி ரோமியோ கி கிதாப் லகாதார் 6 அத்தியாய கா 15 சே நீச்சே ஜப் ஹம் படுதே ஹே அங்கே கிருபையை பாவத்தையும் குறித்து விளக்கமாக எழுதுகிறார் वहां कृपा और पाप के बारे में विवरण से लिखा हुआ है அதிலே 15 வசனத்தை வாசியுங்கள் 15 ஆயத்துக்கு படிங்க இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே இங்கே கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் பாவம் மேற்கொள்ளாது என்று சொன்னோம் அதனால அதை ஈஸியா எடுத்து கொண்டு வாழ கூடாது हम लोग आ कृपा की आदिन में हैं इसे ये सोचकर आप आसानी रीति से जीना नहीं चाहिए நீங்கள் பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கிற ஒரு லேசான வாழ்வு எடுத்து கொள்ள கூடாது आप लोग हमेशा पाप के लिए जगह देने वाले एक जीवन आप जीना नहीं चाहिए இன்னைக்கு ஒரு பொல்லாத உபதேசம் அதிகமாய் பரவி வருகிறது आज एक दुर् उपदेश ज्यादा तरह से फैल रहा है ஒரு தடவை இயேசு உடத்தில் நீ பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டால் அது போதும் நீ காலமெல்லாம் செய்கிற பாவத்துக்கு அது மன்னிப்பு கொடுக்குது என்று ஒரு தவறான கருத்து பரவி வருகிறது आप एक बार मसीह यीशु का उद्धार पाने से काफी है कि आपकी जिंदगी भर की पाप क्षमा के लिए वो योग्य हैं करके उपदेश आज घूम रहा है அதை கேட்கிறவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் उन्हें सुनने वाले कैसे समझ लेता है நான் என் வாழ்க்கையெல்லாம் செய்கிற பாவத்தை எல்லாம் சேர்த்து ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார் मैं मेरा जिंदगी में जितना पाप करूंगा उन सब कुछ मसीह यीशु ने उठा लिया அதனால் என் மனம் போல் வாழலாம் என்று इसलिए हम अपना मनमानी जिएंगे करके सोच लेते हैं நாம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற நாளில் கர்த்தர் நம்முடைய முழு பாவம் हम जब पाप क्षमा के निश्चय पाए हैं तब तक की सारे पापों को प्रभु ने क्षमा किया அதுக்கு பிறகு நாம பாவம் செய்ய கூடாது उसके बाद हम पाप करना नहीं है அப்படி திரும்ப பாவம் செய்தால் வேதம் அதற்கு விழுகை என்று சொல்லுகிறது उसे जब दोबारा करेंगे उसके लिए वचन ये नाम देता है कि वो गिरना பின்மாற்றம் என்று சொல்லுகிறது பீச்சே ஹட்னா ஏ நாம் दिया है இந்த வார்த்தை எல்லாம் பைபிள்ல எதற்கு இருக்கிறது ये सब नाम जो बाइबल में क्यों रखा गया நீ என்றைக்கு ரட்சிப்பை பெற்றாயோ கர்த்தர் உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் உண்மை जब आप उद्धार पाया तब तक की पापों को प्रभु ने क्षमा किया ये सच है ஆனால் நீ அதை வைத்து கொண்டு திரும்ப பாவம் செய்ய கூடாது लेकिन आप उसे रखकर दोबारा उस पापों को करना नहीं चाहिए இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார் இனி பாவம் செய்யாதே இயேசு अच्छी रीति से ये सिखाया कि और आगे पाप मत कर அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை திரும்பவும் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி பாவம் செய்ய கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது உத்தார் பாயவே பிரிய பரமேஸ்வர் கே லோக் दोबारा पाप करने का मौका मिलेगा लेकिन वो नहीं करना चाहिए தேவ பயத்தோடு வாழ வேண்டும் परमेश्वर के डर के साथ जीना चाहिए நாம் பெற்ற கிருபைக்கு உள்ளே அல்லது கீழ்ப்பட்டு வாழ வேண்டும் हम जो कृपा पाए हैं उनकी आदिन में हम आपको रहना चाहिए யூதா நிருபம் யூதா கிதாப் 4 வசனத்தில் பார்க்கிறோம் 4 வசன் में पढ़ते हैं நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது யூதா 4 वहां हम ये पढ़ते हैं यूदा किताब 4 में क्योंकि जितने ऐसे मनुष्य चुपके से हमसे आ मिले हैं और हम दंड की वर्ण पुराने समय में पहले ही से जो लिखा गया है वे भक्तिहीन हैं और हमारे परमेश्वर के अनुग्रह को लुचपन में बदल डालते हैं
और हमारे एकमात्र स्वामी और प्रभु यीशु मसीह का इनकार करते हैं। ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு துருபதேசம் வந்திருக்கிறது। ये जो वचन में लिखा हुआ दुर उपदेश जो है आज इस दिनों में चल रहा है। ஒரு சகோதரன் ஒருமுறை ஃபோன் பேஸ் ஃபோனிலே மிகுந்த வருத்தப்பட்டு ஜெபிக்க கேட்டார்। एक भाई ने इस फोन के द्वारा बड़ी दुखों के साथ प्रार्थना का निवेदन मांगा। பயங்கரமான பிசாசின் போராட்டம் அவரை பிடித்து கொண்டது। वो काफी शैतान की समस्या उन्हें प्राप्त किया। அதனால் அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவர் அங்கிருந்து நான் எல்லாம் ஒதுக்கிட்டு வீட்டுக்கு போக போறேன்னு சொன்னார்। वो अमेरिका देश का निवासी है, वो वहां से सब कुछ छोड़कर जब घर जाना चाहता था। காரியங்களை விசாரித்த பொழுது वो अपने उन बातों को जब हम लोग पूछते थे அவர் சொன்னார் நான் நல்ல ஒரு தேவபக்தி உள்ள விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன்। उन्होंने ये कहा कि मैं अच्छा एक परमेश्वर का भय मानने वाला पुरुष। இப்படி ஒரு கிருபையை பற்றின ஒரு உபதேசத்தை நான் அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன்। तो इस रीति का कृपा का जो उपदेश है इसे मैं ज्यादा सुनने लगा। அது எனக்கு ரொம்ப நன்றாக தெரிந்தது। वो मुझे अच्छा से मालूम हुआ। அத ஃபாலோ பண்ணேன், उसे मैं पीछा किया। அப்புறம் எனக்கு அந்த தேவ பயம் போய் விட்டது। मुझे तुरंत परमेश्वर का डर जो है वो चला गया। அப்புறம் எல்லாம் சுயாதீனம் என்று ஃப்ரீயா வாழ ஆரம்பித்தேன். ये सब अपना इच्छा अनुसार मैं जीना शुरू किया। அப்புறம் ஒரு சில பாவத்துக்குள் நான் மாட்டிக்கொண்டேன். उसके लगातार मैं कुछ पापों की गलती में पड़ना शुरू हो गया। அதிலிருந்து என்னால விடுதலை பெற முடியல। मैं उनसे आजाद नहीं पा सकता। கடைசிலே அதன் காரணமாகவே இந்த பிசாசின் போராட்டம் எனக்குள் வந்து விட்டது। आखिरी इस वजह से ही जो शैतान की समस्या है मेरे अंदर आ गया। ஐயா எத்தனையோ பாஸ்டர்ஸ் எனக்கு ஜெபித்து விட்டார்கள். अनेक பாஷ்வான் லோக் मेरे लिए प्रार्थना किए। ஆனால் என்னால் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாதனால தான் இப்ப வேலையும் விட்டு விட்டு நான் சொந்த தேசத்துக்கு போக போறேன். हम कुछ भी नहीं कर सकते हैं, इस वजह से हम सब कुछ छोड़कर अपना घर देश जाऊंगा। அப்ப இயேசு இரத்தம் சிந்தி உனக்கு சம்பாதித்து தந்த இந்த கிருபையை நீ சாதாரணமாய் மதிப்பிட்டு தவறாய் நடக்க தொடங்கினால் அது உனக்கு ஆபத்தாகத்தான் முடியும்। जो परमेश्वर आपके लिए दिए हुए कृपा को आप गलत तरीके से सोच कर यदि जीना चाहेंगे वो आपके लिए अंत में हानि को लेके आएगा। எனவே இந்த ஒரு உணர்வும் தேவ மக்களுக்குள் இருக்க வேண்டும்। आज इस सोच हमारे मन में होना आवश्यकता है। பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், பாப் के विरोध गिरना करके जाना दौड़ना चाहिए। எனக்கு ரொம்ப கிருபை இருக்கனால பாவத்துக்கு பக்கத்துல போய் இருப்பேன் சொன்னா என்ன அர்த்தம்? मुझे ज्यादा मुझ पर कृपा प्रकट हुआ है इसलिए मैं पाप के करीब जाता हूं बोलकर कहेंगे तो वो लायक योग्य नहीं है। எனக்கு ரொம்ப கிருபை இருக்கனால பாவம் செய்யற இடத்துக்குள்ள எல்லாம் போவேன் என்றால் என்ன அர்த்தம்? मुझे ज्यादा कृपा मिला है इसलिए जहां जहां पाप होती है वहां मैं जाऊंगा करके कहेंगे तो क्या मतलब बना? வசனம் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு விலகி நடக்கும்படி சொல்லுகிறது। வச்சனம் ஏ சிகாதா ஹே துஷ்டோன் கி யோஜனா சே தூர் ரஹே, பாவிகளுடைய வழியை விட்டு விலகும் என்று சொல்லுகிறது। பாப்போம் கி மார்க் சே தூர் ரஹே, இந்த பரியாசக்காரருடைய கூட்டத்துல போய் உட்காராதேன்னு சொல்லுகிறது। ஏ ஜோ அமாரி டட்டா நிந்தா கர்தே உன்சே தூர் ரஹேங்கே, ஏன் இதற்கு விலகி ஓட சொல்லுகிறது? வச்சன் அமார் லியே கியூ இஸ்ஸே தூர் ரஹேனே கே லியே கஹா ஹே, கர்த்தர் தந்த கிருபை பலமுள்ளதுதான். பரமேஸ்வர் ஜோ கிருபா அமார் லியே தியா வோ பல்பூர் பூர்வக ஹே, ஆனால் நீ கிருபைக்குள் நிற்க வேண்டும். लेकिन आप उस कृपा के आदिन में रहना चाहिए। कंडा कंडा तेवेला इडत्तुल पोय ऐक्यम वैक्क कूडा, जहां जरूरत नहीं है उन जगहों में जाकर आप संगति करना नहीं चाहिए। आगाद நண்பர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது, गलत संगति दोस्त हम नहीं करना चाहिए। வேறுபாட்டை காத்து கொள்ள வேண்டும், हमारे जीवनों को संभालना चाहिए। தேவ பயத்தோடு வாழ வேண்டும், परमेश्वर के डर के वजह हम जीना चाहिए। எபிரேயர் 4 எபிரேயர்லே நாம் பார்க்கின்றோம், இப்ரானி में हम देखते हैं 12:15 12 का 15 में पढ़ते हैं। ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போக கூடாது, कोई भी परमेश्वर की कृपा को कोना नहीं चाहिए। கசப்பான வேர் முளைத்தெழும்ப கூடாது, वहां पे गिरनीत जड़ निकलना नहीं चाहिए। அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல இருக்க கூடாது, जैसा ஏசா ने अपना पहला लौटा भाग भेज डाला ऐसा नहीं होना चाहिए। பாருங்கள் அப்ப ஏசா கிருபை இழந்து போனவன், ये ஏசா के बारे में हम देखते हैं वो कृपा को खोया। திரும்ப கண்ணீர் விட்டு அழுதும் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போனான், दोबारा वो जितने भी रोया फिर भी उनके लिए भलाई नहीं मिला। இவ்வளவு எச்சரிப்புகள் பைபிளில் இருக்கிறது, जितने सावधानियां हमारे लिए बाइबल में लिखा हुआ है। ஆனால் தேவன் தந்த கிருபை அழகானது பாக்கியமானது வல்லமை உள்ளது। लेकिन हमारे लिए जो परमेश्वर कृपा दिया ये बहुत सुंदर रीति से है,
हमारे लिए सुरक्षा पूर्वक है அந்த கிருபையை பெற்றவர்கள் எப்பொழுதும் தாழ்மையோடு நடக்க வேண்டும் उस कृपा को प्राप्त किए हुए लोग हमेशा दीन और नम्र से जीना चाहिए கசப்பு வெறுப்பு பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும் बैर घृणा हम कभी भी नहीं करके हम अच्छा जीना चाहिए அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு விஷயம் इससे और अधिक पूर्वक एक बात ध्यान करें கிருபையை பெற்றவர்கள் इस कृपा को पाए हुए लोग கிருபாசன தண்டை நெருங்கி வாழ வேண்டும் उन संदूक के करीब आना चाहिए எபிரேயர் 4:16 இப்ரானி கிதாப் 4:16 में लिखा है இரக்கத்தை பெறவும் दया पाने के लिए ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் उचित समय पर परमेश्वर की दया को पाने के लिए தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் हम हिम्मत के साथ संदूक के पास आएंगे கர்த்தர் இன்றைக்கு கிருபாசனத்திலே இருக்கிறார் परमेश्वर आज संदूक में विराजमान है கடைசிலே நியாயாசனத்திலே உட்கார போகிறார் ஆக்கிரி சமய ஓ சிங்காசன் நியாய करने में बैठेंगे அவர் கிருபாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த நாட்களிலே आज वो जब संदूक में बैठा है அவரை நெருங்கி வாழ கற்றுக்கொள்வோம் उनके समीप हम जीने का आदत सीखेंगे அவர் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்க கற்றுக்கொள்வோம் उनकी सम्मुख को ज्यादा हम पसंद करेंगे அப்பொழுது நாம் கிருபைக்குள் நிலைநிற்க முடியும் तब हम उन कृपा की आदीन में रह सकते हैं எனவே ஒருவரும் கிருபை இழந்து போக கூடாது इसलिए कोई भी पाए हुए कृपा को खोना नहीं चाहिए यूदास कारियोत कृपा इळंदु पोना यूदास जो है अपना कृपा को खोया अवे येशु செய்த காரியங்களையे அவன் வந்து வித்தியாசமா நினைக்க ஆரம்பிச்சான் येशु जिन-जिन कामों को किया इन्हीं कामों में ही वो अपना सोच और लगाता रहा இந்த தைலத்தை ஏன் இயேசுவே உங்க பாதத்துல ஊற்றுனாங்க இத 300 காசுக்கு வித்து ஏழைக்கு கொடுத்திருக்கலாமேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் ஏ இத்ருக்கு क्यों येशु का चरणों में गिराया इसको बेचकर 300 सिक्का कमा सकते थे ये सोचने लगा இடரலின் சிந்தை வந்தது उनके अंदर ठोकर खाने का विचार आया அதுல அவன் திருந்தவில்லை उनमें वो सुधरा नहीं है கிருபை இழந்து போனா तुरंत वो कृपा खो दिया கேயாசிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கேயாசி கேஜி कितना बड़ा कृपा है ஆ எலியா எலிசா கேயாசி என்கிற லைன்ல வர வேண்டியவன் वो उन एलिया एलिसा का हिसाब में जगह में आना चाहिए அவன் எனக்கு கிருபையா கிடைச்ச அந்த பணிவிடை ஊழியம் என்பதை மறந்து பணம் சம்பாதிக்க பிளான் வைத்து விட்டான் ஓ कृपा से मिला हुआ इसी अनुभव को छोड़कर वो पैसे कमाने में अपना मन लगाना शुरू किया கடைசிலே கிருபை இழந்து போனா आखिरी वो अपना कृपा को खोया தேமா என்பவன் பவுலோடு ஊழியத்தில் ஜெயமாய் நின்றவன் தேமா जो पौल के साथ सेवा में नियुक्त किया गया था ஒரு கட்டத்திலே மாற்று உபதேசங்களை கேட்டு உலகத்தை சிநேகி ஆரம்பித்து விட்டான் एक समय वो गलत शिक्षाओं को सुनकर भटक गया பவுல் வேதனையோடு சொல்லுகிறார் பவுல் படி துக்கி के साथ कह रहा है தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய் விட்டான் ஏ தேமா तुम इस जीवन संसार पे लगाया और मुझसे दूर हो गया இதெல்லாம் தான் கிருபை இழந்த மனிதர்களுடைய நிலைமை यही सब जीवन जो है कृपा पाए हुए लोगों के आधार है ஆகவே தேவ பிள்ளைகளே கிருபையை பெற்றிருக்கிறோம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போம் इसलिए परमेश्वर के लोगों हम कृपा पाए हैं और उसकी आदीन में हम रहेंगे हालेलुया हालेलुया எப்பொழுதும் கிருபாசன தண்டை நெருங்குகிறவர்களாய் இருப்போம் हमेशा अब संदूक के करीब आने वाले होंगे கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்த விரும்புகிறேன் मैं आखिरी एक शब्द कहकर समाप्त करना चाहता हूं கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் कृपा को प्राप्त करें கிருபைக்கு கீழ்ப்பட்டு கிருபையில் நிலைத்திருங்கள் कृपा की आदीन में रहें கடைசியில் கிருபையில் பிரவேசியுங்கள் आखिरी कृपा में प्रवेश करें 1 பேதுரு 3:7 पहला पत्रस 3:7 में हम पढ़ेंगे வாசியுங்கள் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் மனைவியின பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அல்லேலூயா கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபைக்குள் பிரவேசிக்க வேண்டும் பதி और पत्नी मिलकर इस நித்திய ஜீவன் की योग्य कृपा में प्रवेश करना चाहिए தேவன் படைத்த ஒவ்வொரு மனுஷனுக்கிடத்திலும் தேவன் விரும்புவது நீ நித்திய ஜீவனாகிய கிருபைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் பரமேஸ்வர் हमसे ये चाहता है कि हम उन நித்திய ஜீவன் में प्रवेश करना चाहिए ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் மசீ இயேசு जल्द से जल्द आने वाला है ஆதாயத்தில் அவர் வெளிப்படும்
வெளிப்படுவார் ஆகாஷ்மேவ பிரகட் ஹோகா அப்பொழுது இந்த கிருபையை பெற்று கிருபைக்குள் நிலைநிற்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தபே ஏ கிருபா பாயவே அவர் இஸ் கிருபா கி ஆதீன் மே ஸ்திர் ரஹனே வாலே லோக் உடா லியா ஜாயேகா அதுதான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற தருணம் உசி பாதோம் கோ ஹம் கேதே ஹே நித்திய ஜீவன் மே பிரவேஷ் கர்னே கா வக்த் அதுக்கு பிறகு சரீர மரணம் இல்லை உஸ்கே பாத் சரீரிக் மிருத்யு நஹீ ஹே உலகத்தில் மாம்சத்துக்குரிய எந்த காரியங்களும் அங்கே கிடையாது இஸ் சம்சார் மே ஜித்னே மாம்சிக் சுபாவ் ஹீ ஸே ஹே வோ குச் பி வஹா நஹீ ஹே அழியாத வாழ்வு நித்திய ஜீவன் ஹமேஷா கா ஜீவன் ஹமாரே லியே மிலேகா என்றென்றைக்கும் பிதாவோடும் இயேசுவோடும் வாழும் பாக்கியம் हमेशा हम परमेश्वर के साथ जिएंगे இந்த நித்திய ஜீவனாகிய கிருபைக்குள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் उस நித்திய ஜீவன் की कृपा में हम प्रवेश करना चाहिए அதுதான் நம்முடைய கோல் அதுதான் நம்முடைய டார்கெட் यही हमारा मकसद है यही हमारा चाहत है அந்த லக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்வதாக इसी मकसद की ओर हमारी जीवन आगे बढ़ना चाहिए உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை நம்பி கிருபையை விட்டு வெளியே போய் விடாதிருங்கள் इस संसार की किसी भी बातों के ऊपर भरोसा रखते हुए इन कृपा से वंचित ना होना है பணத்துக்காக பொருளுக்காக உயர்ந்து உயர வேண்டும் என்று பதவிக்காக தேவனுடைய கிருபை நஷ்டப்படுத்தி போடாதிருங்கள் பைசா और पैसा की लोभ और उन्नति ऊंचाई खुद की बढ़ाइयों के लिए इन कृपा को हम छोड़ना नहीं चाहिए கர்த்தருடைய கிருபையை எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக் கொண்டே இருங்கள் परमेश्वर की कृपा को जितने आप अनुभव कर सकते हैं उतने ज्यादा आपको अनुभव करना होगा ஆகவே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே கிருபையானது மிக முக்கியமாக இருக்கிறது பிரிய परमेश्वर के लोगों हमारे जीवन में यह जो कृपा है बड़ी अवसर है இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ராத்திரி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் आज इस कृपा को नहीं पाए वे लोग इस रात की घड़ी आप पाएंगे யாருக்காவது நான் சொன்னது போல பாவத்தின் போராட்டங்கள் லேசாகவோ கூடுதலாகவோ இருக்கிறதென்றால் இன்றைக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை தரப்போகிறார் मैंने जैसा कहा वैसे आप में किसी का अंदर पाप के प्रभाव हल्के से या ज्यादा से अगर रहता है आज आप आजाद पाएंगे இந்த வாழ்க்கை நித்திய ஜீவனில் போய் முடிவடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் அடிக்கடி உள்ளத்தில் வரவில்லை என்றால் அதற்காகவும் இன்றைக்கு ஜெபம் பண்ண போகிறோம் आपके मन में यह सोच नहीं आता है कि हमारी जीवनों को इस कृपा के द्वारा मिलने वाले नित्य जीवन में प्रवेश करना है अगर ऐसा है तो आज हम प्रार्थना करेंगे இது ஒரு பொல்லாத உலகம் यह एक वंचित दुनिया है இது நிலைக்காத உலகம் यह एक वंचित दुनिया है இதை நம்பி வாழாதிருங்கள் इस दुनिया के ऊपर भरोसा रखते ना जिए கால் மிதிக்கிற பூமி ஒரு நாள் வெந்து உருகி போகும் என்று பைபிள் சொல்கிறது जो हम कदम बढ़ाते हैं यह दुनिया इस धरती एक दिन घर जाएगी मेले காண்கிற வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்பட்டு போகும் என்று பைபிள் சொல்கிறது ऊपर की जो आकाश है वो चादर की तरह उठाया जाएगा ஆகவே படைத்தவர் சொல்கிற வார்த்தை கேளுங்கள் आज हम परमेश्वर जो सृष्टिकर्ता कह रहे हैं उसे ध्यान दे பாவ மன்னிப்பாகிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் பாப் क्षमा की निश्चय की कृपा को प्राप्त करें அந்த கிருபையில் நிலைத்திருங்கள் उसमें आपको अटल रहें அப்பொழுது அந்த நித்திய ஜீவனாகிய கிருபையில் பிரவேசிப்பீர்கள் तब आप उस நித்திய ஜீவன் की कृपा को प्राप्त करेंगे அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழிநடத்துவாராக उस பலாய் को पाने की योग्य अनुभव में परमेश्वर हमें अगुवाई करेंगे எல்லார் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் हम सभी लोग आंख बंद करके प्रार्थना करेंगे சிறிது நேரம் ஜெபத்திலே செலவு பண்ண போகிறோம் थोड़ी देर हम प्रार्थना में अपने समय को खर्च करेंगे ஒவ்வொருவர் மேலும் ஒரு புது கிருபை இறங்க இன்றைக்கு விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம் आज हम सबों के ऊपर विशेष एक कृपा उतराने के लिए हम प्रार्थना करेंगे அதை பெற்றுக்கொள்ள ஒரு திறந்த உள்ளத்தோடு தாகத்தோடு நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க उसे प्राप्त करने के लिए खुले मन और आशा के साथ आप प्रार्थना करिए தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் आप हो सकते दूर से सुनते होंगे यूट्यूब ला फेसबुक ला टीवी चैनल ला கேட்டு கொண்டிருக்கலாம் हो सकता है टीवी चैनल में यूट्यूब में फेसबुक में आप देखते होंगे இந்த இடத்தில் இருந்தாலும் இப்பொழுது ஆவலோடு ஜெபிக்க ஆரம்பிங்க आप जहां पर भी क्यों ना हो आज बड़ी चाहत के साथ आप प्रार्थना करना शुरू करिए இந்த இடத்தில் கிரியை செய்கிற தேவன் உங்கள் வீட்டிலும் நீங்க இருக்கிற இடத்திலும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் आज जो परमेश्वर कार्य कर रहा है आपकी जगहों में भी वो काम करेगा உண்மையாய் கர்த்தரை நோக்கி பாருங்க सच में
आप परमेश्वर की ओर सच्चाई से देखेंगे उंगल वाल्विले इंद कृपையை பெற்றுக்கொண்டீர்களா क्या आप अपने जीवन में इस कृपा को प्राप्त किए हैं என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் இந்த பாவம் தான் मेरे जीवनों का सारा कष्टों का मूल कारण ये जो पाप है இயேசுவே இந்த பாவத்தை மன்னியோ हे यीशु मेरे इस पापों को क्षमा कर இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் इस पाप से मुझे आजाद दे इतने பேர் அப்படி செபிக்க போறீங்க क्या कितने लोग ऐसा प्रार्थना करेंगे யாருக்கு அந்த அனுபவம் அந்த விடுதலை இன்னும் கிடைக்கவில்லையோ किसको अब तक ये आजाद जो नहीं मिला இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க इस वक्त आप परमेश्वर की ओर ध्यान देंगे இயேசுவே நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன் हे यीशु मैं बड़ी पाप किया हूं இந்த வேளையில் என் பாவங்களை மன்னியும் आज इसी समय मेरे पापों को क्षमा कर நீர் என் பாவங்களை கூட சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன் मैं आज ये विश्वास करता हूं कि आप मेरे पापों को भी क्रूस पे उठाकर இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கா லஹோ सारे पापों को धोकर हमें शुद्ध करेगा எல்லார வாய் திறந்து ஜெபமண सभी लोग मुंह खोलकर प्रार्थना करिए இதயம் திறந்து கூப்பிடுங்க இதய खोलकर आप प्रार्थना करेंगे உண்மையாய் கூப்பிடுங்க सच्चाई के साथ आप प्रार्थना करेंगे இந்த இயேசுவின் சகல பாவங்களை மன்னிப்பார் आज मसीह यीशु आपके सारे पापों को क्षमा करेगा சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் உன் ஆத்துமாவை आज क्रूस पे बहाया हुआ लहू से आपकी आत्मा को वो धोकर शुद्ध करेगा கண்ணீரோடு கூப்பிடுங்க आप आंसुओं के साथ आज पुकारे உண்மையா ஜெபமண்ணுங்க உங்க உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க आप यदि सच्चाई से प्रार्थना करेंगे तो मन में एक बड़ी आनंद को इसी वक्त प्राप्त करेंगे यीशु உங்கள் பாவங்களை மன்னிக்கையிலே यीशु आपके पापों को यदि क्षमा करेगा இதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கி போறத உணர்வீங்க आपके मन में जो बोझ वो हट जाएंगे इसे आप महसूस कर सकता है உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருவதை பார்ப்பீர்கள் आपके मन में बड़ी एक आनंद आता हुआ आप अनुभव करेंगे அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார் उस बात अनुभव को आपको परमेश्वर अभी दे रहा है हालेलुया 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 இயேசுவே பாவங்களை மன்னியோ हे यीशु मेरे पापों को क्षमा कर मैं नोकी கூப்பிடுகிற பிள்ளைகளை நீ ரட்சியோ उन आपको देखकर पुकारने वाले तेरे संतानों को आप रक्षा कर பாவத்தை இயேசு மன்னித்தார் என்ற நிச்சயத்தை அவர்கள் உள்ளத்தில் தாரும் मेरे पापों को यीशु क्षमा किया ये निश्चय उन मनों में प्रभु तू दीजिए हालेलुया हालेलुया प्रेज द लॉर्ड பாவத்தின் போராட்டங்களோடு வந்திருக்கிறீர்களா क्या आप पाप के उस पर समस्या के साथ यहां आए हैं நான் படுத்த உடனே என் சிந்தனை ஏதோ ஒரு பாவத்துக்கு நேராய் ஓடுகிறது मैं जैसा लेटता हूं वैसा मेरा सोच एक पाप की ओर चला जा रहा है எப்பொழுது ஒரு தனிமை வந்தாலும் என் சிந்தனை போகாத இடத்துக்கு போகாத இடத்துக்கு போகிறது हम जब भी अकेला रहता जहां जाना नहीं था वहां मेरा सोच चला जाता है மனம் திறந்து கூப்பிடுங்க आज आप ऐसे मन खोल कर पुकारे உண்மைய சொல்லி கேளுங்கள் सच्चाई से आप पुकारे நீ சொல்லும் முன்பே உன் நிலைமை இயேசுவுக்கு நன்றாக தெரியும் आप जब अपने बारे बताने से पहले प्रभु आपको अच्छा से जानता है இயேசுவே இந்த பாவத்தின் போராட்டத்தை என்னை விட்டு மாற்றும் என்று வாய் திறந்து கூப்பிடுங்க हे यीशु इस पाप की समस्या को मुझसे दूर कर ऐसा आप प्रार्थना करिए வாசப்படியில் படுத்திருக்கிற பாவம் இன்றைக்கு ஓடி போகும் आपके फाटक में लेटा हुआ ये पाप आज आपको छोड़कर भागेगा நல்லா ஜெபமண்ணுங்க अच्छा से प्रार्थना करिए விசுவாசிகள் ஜெபமண்ணுங்க விசுவாசி लोग प्रार्थना करिए ஊழியர்கள் ஜெபமண்ணுங்க சேவக लोग प्रार्थना करिए எல்லாரும் ஜெபமண்ணுவோம் सभी लोग प्रार्थना करेंगे கிருபைக்குள் கீழ்ப்பட்டிருப்போம் கிருபா கி ஆதீன் में रहेंगे हालेलुया இதோ சீக்கிரமாய் வருகிறார் ये जो यीशु जल्दी आ रहा है आयत्तमावो तैयार हो जाएंगे கிருபைக்குள் நிலைநிற்பो கிருபா கி ஆதீன் में रहेंगे ஆமென் கிருபையின் பூரணர் வெளிப்படும் நாள் மகிமையாய் நெருங்கியே வந்திடுதே சீர் பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்தொன்றாய் வாழுவோம் நித்தியமாய் சீர் பொருந்தி அவரோடு நாம் சீயோனில் சேர்ந்தொன்றாய் வாழுவோம் நித்தியமாய் எந்தும் ஜீவனிலும் மாறுமொய் கிருபை கிருபை
வாழ்க்கையிலே விட பெரிய காரியம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதுதான். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் உலக வாழ்க்கை வெற்றி பெறாது, நித்தியம் கிடைக்காது. இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமே, ரட்சிக்கிற கிருபை, நிலை நிறுத்துகிற கிருபை, நித்திய ஜீவனில் பிரவேசிக்கப்படுகிற கிருபை, அந்த கிருபைக்காக தேவ மக்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போமாக. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை பாவத்தின் போராட்டங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும்படியாய் தேவ சமூகத்திலே இப்பொழுது எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். பாவத்தின் போராட்டங்கள் நீங்கும்படி ஜெபம் பண்ண போகிறோம். பாப் கி சஜா ஜோ ஹமாரி ஊப்பர் வோ ஹமா சே அட்னே கே லியே ஹம் பிரார்த்தனா கரேங்கே. எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபிக்க போகிறோம். சபி லோக் ஆத்மா மே பர்கே பிரார்த்தனா கரேங்கே. ஆவி பெற்ற தேவ மக்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க போகிறீர்கள். அபிஷேக் பாவி லோக் அந்நிய பாஷா போல் கே பிரார்த்தனா கரேங்கே. அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் போராடி கொண்டிருக்கிறது. அநேகோ கே ஜீவனோ மே பாப் லட் ரஹா ஹை. இயேசுவின் வருகையோ நெருங்கி இருக்கிறது. பரமேஸ்வர் கி கிருபா ஆப்கே சமவ. இந்த நாளில் நீ பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. के समय आप पवित्र होना जरूरत है. आप करे प्रभु आवी पत्र देव जन में अन्य भाषा பேசி கத்தரோடு உறவாடு. அபிஷேக் பாவேலோ அன்னிய பாஷா से प्रभु से बोलेंगे. எல்லா பாவத்தின் போராட்டங்கள் முறிக்கப்படுவதாக. आपके पाप की समस्या आज हल होने का. இயேசு நாமத்தில் பாவ கட்டுகளை உடைக்கிறோம். आप यीशु मसीह के नाम से पापों के बंधन छोड़ा जाए. நாமத்தினாலே அந்தகார பிசாசின் தந்திரங்களை உடைக்கிறோம். यीशु के नाम से சாபித் அந்தகார के கிரியா போகிறது. தேவ பிள்ளைகளுடைய சிந்தனையிலே ஜெயம் வருவதாக. यीशु का नाम मदद से आप विजय पाने. இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தின் போராட்டங்கள் ஓடி போவதாக. यीशु के नाम से பாப் की समस्या भागने पाए. பார்வை சுத்தமடைவதாக. आपके नजर शुद्ध होने पाए. கையின் கிரியைகள் சுத்தமாவதாக. आपके हाथों के क्रिया साफ होने पाए. அவர்களின் நடக்கைகள் சுத்தமாவதாக. அங்கே சால் சலன் பதல்லே போய் பரிசுத்த வாழ்வு உண்டாவதாக. பவித்ர ஜீவனோனே போய் கர்த்தருடைய சுத்திகரிப்பின் கிரியை உண்டாவதாக. பரமேஸ்வர் கி பரிவர்த்தன் கி ஜீவனோனே போய் உள்ளங்களை சீர்படுத்துவீராக. ஹே ஈஷோ மனோங்கோ சுத்திகர. உம்முடைய கிருபை புதிதா இறங்குவதாக. ஆப்கே கிருபா பல் சே உத்தாரானே போய் கிருபைக்குள் நிலை நிற்கிற வாய்ப்பை தருவீராக. கிருபா கி ஆதின் மே ரேனே கி அனுபவ கோ தீஜியே. உள்ளங்களை நிரப்புவீராக. परमेश्वर की भाई से यीशु के नाम से पापत के எதிராக நிற்கிறோம். यीशु के नाम से पाप के विरोध करे. எல்லாத பாவங்கள் விலகட்டும். பாப் கி அந்தகார் தூர ஹோனே போய் சோதோமின் பாவங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். சோதோம் ஹமாரா கி பாபே ஹட்னே போய் போராடி ஜெபி விசுவாசியே. பஜ் லடனா ஹோ பிரிய பரமேஸ்வர் கி விரோதமாய் போராடு சபையே. பாப் கி விரோத லடனா ஹோகா கலிசியாய். கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பரமேஸ்வர் आपको विजय देना चाहता है. கிருபை கிருபை உன்மேல் இறங்குகிறது. கிருபா आपके ऊपर आना चाहता है. வெற்றுக்குள்ள அந்த ஜெயம் எடுக்கிற கிருபையை பிராப்தி கர்லே உன் மகான் பரமேஸ்வர் கி கிருபை தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. உன் பாப் દુનિયા கோ தாமாவா. பாவம் குடும்பங்களில் குடியேறி கொண்டிருக்கிறது. பாப் பரிவாரம் கோ வந்தர். ஆவியிலே நிறைந்து போராடு. ஆத்மாமே வருகர். உன்னுடைய நிர்விசாரம் உன்னை விட்டு விலகுவதாக. ஆப்கே லட்சி ஜீவன் பாவத்தை குறித்த உணர்வற்றதா இருக்கிற நிலைமை மாறுவதாக. ஆப்கி ஆதின் மே ரேனேக்கு சுபாவ பாவம். இயேசுவின் நாமத்தில் பாவத்தை துரத்துகிறோம். இயேசுக்கே நாம் சே பாப் கோ தூர் பகதே. ஒவ்வொரு வீடுகளை விட்டு பாவம் வெளியேறட்டும். ஏகேக்கே கரோ से पाप भागने पर आमेन. பள்ளி கூடங்கள் கல்லூரிகளை விட்டு பாவம் வெளியேறட்டும். ஸ்கூல் காலேஜோ மே சே பாப் கி கிரியா பாகே. தேசங்களை விட்டு பாவம் வெளியேறட்டும். தேசே பாப் கி கிரியா பாகே. ஆமென். எங்கள் சபைகளிலிருந்து பாவம் வெளியேறட்டும். हमारे கலிசியா से பாப் கி பந்தன் பாகே. சபையிலும் பாவம் கிரியை செய்ய கூடாது. किसी भी जगह में पाप की क्रिया ना. எந்த தேவ பிள்ளையுடைய வாழ்வையும் பாவம் மேற்கொள்ள கூடாது. किसी भी जीवनों को पाप प्रभुता ना करने पर. நாங்கள் வாழுகிற பிரதேசங்களில் விடுதலை வருவதாக. பரமேஸ்வர் கி சமத் பாபோஸ் ஆதாக்கரமாய் போராடுகிறதில் தேவ ஜனத்துக்கு ஒரு கிருபையை ஊற்றுவீராக. பாப்கே விரோ லடனே கி கிருபா உண்டே. கிருபைக்குள் நின்று பாவத்துக்கு எதிராய் ஜெபிக்க உதவி செய்வீராக. பாப்கே விரோ லடனே கி அனுபவமே கிருபா தே. வல்லமை ஊற்றும் ஐயா. பராக்கிரம் கொண்டே. கிருபை ஊற்றும் ஐயா. கிருபா கொண்டே. சகல பாப கிரியைகளை அழித்து விடும் ஆண்டவரே. சாரே பாப்கே கிரியா கோ நாஸ்தி கர் தேவே பிரபு. லிகபாலா துனா சபல Shabara khabara varya. Oh, glory to God. Ripa mama rakara bakhadariyantala. Devanude kriye velipada jebikiram. परमेश्वर की क्रिया प्रकट होने की प्रार्थना करते हैं. आमीन. हालेलुया. हालेलुया.
रात्रि वेला देवनुडे कृपा अरंगी कोंडिरुक्किरदु इस रात के समय परमेश्वर के कृपा उतर आ रहा है इन्नुम सिलर मेल कत्तरुडे कृपा अरंगी कोंडिरुक्किरदु और अनेकों के ऊपर इस वक्त कृपा उतर आ रहा है व्याधिये सुगमाक्क इंद कृपा पोदुमानदु आपके बीमारों को चंगा करने के लिए वो कृपा काफी है सत्रु पोराट्टत्तै माच्च इंद कृपा पोदुमानदु शैतान की समस्या को बदलने के लिए कृपा काफी है பாவத்தை குறித்து உணர்வடைந்த உன்னுடைய வாழ்வில் வந்த தண்டனைகளை நீக்கி பிரச்சனைகளை மாற்ற இந்த கிருபை போதுமானது பாப் கி சஜா பானே யோகி ஆப்கி ஜீவனோ சே உசே ஹடாகர் ஆப்கோ ரக்ஷா கர்னே கே லியே கிருபா காஃபி ஹே அப்படிப்பட்டவர்களுக்கா இந்த நேரத்திலே ஜெபிக்க போகிறோம் ஐசே லோகோ கே லியே பிரார்த்தனா கர்னே வாலே ஹே ஐயா எனக்கு சரீரத்திலே நோய் நால கஷ்டப்பட ரஹே अनेक लोग कहते हैं मेरा शरीर में बीमार से मैं परेशान हूं எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போறோம் ஐசே कहने वाले लोग मेरे लिए प्रार्थना करिए बीमार हूं ऐसा कहने वाले लोग अपनी जगह में खड़े हो जाइए என்னுடைய வாழ்வில் ஒரு சாத்தானுடைய போராட்டம் இருக்கிறது मेरे जीवन में एक शैतान का समस्या है எனக்காக ஜெபியுங்கள் சொல்றவங்க இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க मेरे लिए प्रार्थना करिए कहने वाले लोग अपना जगह में खड़ा हो जाइए உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் आप लोगों के लिए मैं प्रार्थना करूंगा வேற எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள் इतने समस्याओं के साथ आप यहां आए हैं இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு आपको प्रेम करता है உங்களுக்காக அந்த கிருபை இன்றைக்கு பிரசன்னமாய் இருக்கிறது आप लोगों के लिए ही वो कृपा आज हमारी बीच में मौजूद है रात्रि वेला இயேசு உங்களை விடுவிக்க போகிறார் இஸ் रात के समय वो महान परमेश्वर आपको आजाद करेगा विश्वास तोड़ूंगा नेंजले कई வைத்து ஜெபம் பண்ணுங்க विश्वास के साथ अपने छाती पर हाथ रख के प्रार्थना करें எல்லார நெஞ்சல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க सभी लोग अपने छाती पर हाथ रख के प्रार्थना करें என்னபத்த கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் आपके विनती को प्रभु को बताइए என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் आपके लिए क्या समस्या है इसे बताइए இந்த ராத்திரி இந்த இடத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது इस रात के समय आपके ऊपर परमेश्वर की कृपा आ रहा है கர்த்தர் நிச்சயமாய் சுகமாக்குவார் परमेश्वर आपको आज आजाद करेगा நிச்சயமாய் இந்த பிசாசு கிரியை ஒழிந்து போகும் நிச்சய आपका शैतान का काम भागेगा என் இயேசு வல்லவர் मेरा यीशु अच्छा है और நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார் उनको ढूंढने वाले लोगों को खाली नहीं भेजेंगे கூப்பிடுங்க கூப்பிடுங்க अब मांगेंगे प्रभु से நீங்கள் எழுந்து நிற்கிறதல்ல உங்க சத்தம் எழும்பட்டு வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க जो लोग खड़े हैं आवाज खोलकर आवाज खोल के प्रार्थना करिए यीशु நோக்கி கூப்பிடுங்க यीशु को देखकर पुकारे அன்றைக்கு யாக்கோப் எப்படி அவர் கால பிடிச்சு ஜெபம் பண்ணி இருப்பான் उस दिन याकूब जैसा परमेश्वर की हाथ पैर पकड़कर என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் போய் போக விட மாட்டேன் यदि आप मुझे आशीष ना करें मैं तुम्हें जाने नहीं दूंगा வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க சகோதரி आज प्रार्थना करिए பிரதர்ஸ் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பிரிய பாய் आवाज खोल के प्रार्थना करिए ராத்திரி வேளை கர்த்தருடைய சந்திப்பு உண்டாகிறது आज रात के समय परमेश्वर आपसे मिलना है இயேசுவின் கிருபை உம்மேல் இறங்குகிறது प्रभु का कृपा आपके ऊपर आ रहा है रिसीव द ग्रेस उसे प्राप्त कर ले रिसीव द ग्रेस उसे प्राप्त कर ले கிருபை பெற்றுக்கொள் प्रभु का कृपा प्राप्त कर ले கிருபை பெற்றுக்கொள் प्रभु की कृपा को प्राप्त कर ले துரக்கபலம ஒஷ்டபலம் ஓ ரபக்கில சிக்கன துனஹத்தில வௌஷா லிகா ரபௌ ஷலம ரியந்துகல லிபுதரா தினா சந்துனஹலி அத்தர வௌஷி இயேசுவலா प्रभु का बल उतरने पर கட்டுகளெல்லாம் உடைந்து போவதாக सारे बंधन छूटने पर பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக शैतान की क्रिया दूर होने पर அந்த போராட்டம் நீங்கி போவதாக इस समस्या इसी वक्त दूर होने पर அந்த வியாதி நீங்கி சுகம் வருவதாக ओ बीमार इसी वक्त दूर होने पर heal them right now oh lord यीशु के नाम से छुगाय இந்த நேரத்தில் அற்புதம் செய்ங்க हां हाथों का कृपा कर प्रभु வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு समस्याओं के साथ बुलाने वाले लोगों को அதற்கான கிருபை இறங்குவதாக उसके योग्य कृपा मिलने पर இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசு के नाम से आजाद துக்கம் நீங்கி போகட்டும் आज के दुख दूर होने पर துக்கத்தின் கட்டுகள் விலகி போகட்டும் துக்கம் का बंधन छूटने पर என்ன நடந்தாலும் ஒரு ஒடுங்கின ஆவி அந்த ஒடுங்கின ஆவி விலகி போகட்டும் आज जो தீந்தா का स्वभाव எனக்கு आत्मा दूर होने पर நல்ல விடுதலை உள்ள ஆத்துமாக்களாய் எழும்பட்டும் உற்சாக ஆத்மானே பாய் எது செய்தாலும் அடுத்தது ஒரு முறுமுறுப்பு कुछ भी करें तो गुड़गुड़ाते येसुवின் நாமத்தில் அது மாறி போகட்டும் ஓ இயேசுக்கே நாம் சே தூரனே ஆத்துமாக்களிலே விடுதலை வருவதாக ஆத்துமாவே ஆசோரிலே உள்ளத்தில்
இருதயத்தின் ஆழங்களில் சந்தோஷம் எழும்புவதாக आपके हृदय में आजाद आने पर இயேசு என்னோடு இருக்கிறார் இயேசு मेरे साथ है அவருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறார் उनके कृपा मुझे मिला है என் வாழ்வு ஜெயம் அடையும் मेरा जीवन आजाद होगा இயேசுவை நான் சந்திப்பேன் இயேசுக்கு நான் மிலுங்கா இயேசுவுக்காக வெற்றியுள்ள சாட்சியாய் இருப்பேன் இயேசுக்கு எல்லே एक विजय का जीवन बनूंगा இனி பாவம் என்னை நெருங்க முடியாது अब से लेके पाप मेरे निकट नहीं आ सकता இப்படிப்பட்ட விசுவாசங்களால் நிரப்புங்க கர்த்தாவே ऐसा विश्वासों से भर दे प्रभु विश्वास சிந்தையால் நிரப்புங்க கர்த்தாவே इन विश्वास के सोच को दीजिए जय ஜீவியத்துக்கான சிந்தைகளால் நிரப்புங்க विजय का योग्य सोच को दीजिए ओ இயேசுவுக்காக ஜெயம் சரக்க வேண்டும் இயேசு கேலே விஜய் உத்தரணை இயேசு வரும்பொழுது இயேசுவை சந்திக்க வேண்டும் இயேசு को मिलना चाहिए हालेलुया हालेलुया கிருபை உண்டாவதாக कृपा प्रकट होने पाए கிருபை உண்டாவதாக कृपाएं प्रकट होने पाए கிருபை உண்டாவதாக कृपा प्रकट होने पाए கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ताली बजाकर धन्यवाद करेंगे எழும்பி நிற்கிற பிள்ளைகள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் जो लोग खड़े हैं वे लोग बैठ जाइए மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம்